ஸோ கிளாஸ் இல்லாத நல்ல சொசைட்டியா கிளாஸ் உள்ள கெட்ட சொசைட்டியா மாத்துறதுக்கு மோடா ப்ரொடக்ஷன் தான் காரணம். தென் திருப்பி அது நல்ல சொசைட்டியா மாறிடும் மோடா ப்ரொடக்ஷன் இல்லாம. ஸோ மோடா ப்ரொடக்ஷன் அண்ட் அதாவது மோடா ப்ரொடக்ஷன் இன்க்ளூட்ஸ் ஃபோர்ஸஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ அது ரெண்டும் மாறும் போது சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறேன். ஸோ அவரோட ஸ்டேஜஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ரிமிட்டிவ் கம்யூனிஸ்ட் சொசைட்டி, தென் ஏசியாட்டிக் ஸ்லேவ் சொசைட்டி, ஃபியூடல் சொசைட்டி, கம்யூனிஸ்ட். ஸோ அவர் சேஞ்ச் இருக்குன்னு தான் சொல்கிறாரு. ஸோ சோஷியல் சேஞ்ச் இஸ் ஆல்வேஸ் தேர். ப்ளஸ் ஒரு மாதிரி சைக்கிளிக்கலாக சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு இதில் ஆரம்பிச்சிச்சு கடைசியிலையும் அங்கேயே வந்து முடிஞ்சிடும். சரி, அவர் வந்து லீனியர் சோஷியல் சேஞ்ச் தியரியில் ரெண்டு, லீனியர் அண்ட் சைக்ளிக்கல். கார்ல் மார்க்ஸ், செகண்ட் சரி, கேன் எனிபடி டிஃபைன் சோஷியல் சேஞ்ச்? இவ்வளோ படிச்சிட்டோம் கார்ல் மார்க்ஸ்லாம் பற்றி. Now we will define social change. Change is a law of nature. Changes in? Change is a law of nature. Change is the law of nature. Okay. Defines any variations or modification in the social process, social functions. Hmm. Social process. What are social processes? அதெல்லாம் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், தே ஆர் நாட் சோஷியல் ப்ராசஸஸ். சோஷியல் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து அக்காமடேஷன், காம்படிஷன், கான்ஃப்ளிக்ட், இதெல்லாம் தான் சோஷியல் ப்ராசஸஸ். சோஷியலைசேஷன் டு சம் எக்ஸ்ட் சோஷியல் ப்ராசஸ். சோஷியலைசேஷன் இஸ் அ சோஷியல் ப்ராசஸ் தான், பட் அது இண்டிவிஜுவல் லெவலில் நடக்குது. ரெண்டு இன்ஸ்டிடியூஷனுக்கு நடுவில் இருக்கிற சோஷியல் ப்ராசஸ் கான்ஃப்ளிக்ட், இன்டகிரேஷன், காம்படிஷன், அகாமடேஷன், அக்கல்ச்சரேஷன், அசிமிலேஷன், இதெல்லாமே வந்து சோஷியல் ப்ராசஸஸ். ஸோ அதனால தான் வந்து வேர்டு கரெக்டான வேர்டு யூஸ் பண்ணணும். சேஞ்ச் இன் சோஷியல் ப்ராசஸஸ் வந்து இட்ஸ் நாட் இட் தோ இட் இஸ் அ சோஷியல் சேஞ்ச், பட் சோஷியல் இன்ஸ்டியூஷன் ஏதாவது ரூல்ஸ் மாறும். சேஞ்ச் இன் சோஷியல் ஆர்டர், சேஞ்சிங் சோஷியல் ஈக்குலிபிரியம், சேஞ்சிங் சோஷியல் ஸ்டெபிலிட்டி. So when there is a change in pattern of interaction between institutions, okay, in that way the social processes. So edhaavadhu oru vishayam vandu social structure change pannalam, individual change, process ayum change pannalam. So adhu Marx enna solraaru, structure, what change does this mode of production bring? ஓகே, கிளாஸ்லெஸ்லேருந்து கிளாஸ் சொசைட்டி. ஓகே, ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் சம்படி இஸ் ஓனிங், சம்படி இஸ் நாட் ஓனிங். இவரோட காசஸ் ஃபார் சோஷியல் சேஞ்ச், சேஞ்ச் இன் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன், தட் இஸ் எக்கனாமிக். ஸோ அந்த எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால தான் வென் திஸ் எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேஞ்சஸ் அதர் சப் சூப்பர் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் பாலிட்டி, லா, எல்லாமே சூட்டபுளான எக்கனாமிக், அந்த எக்கனாமிக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு சூட்டபுளான சூப்பர் ஸ்ட்ரக்சராக மாறிடும். ஸோ ஏற்கனவே பார்த்தது தான், இதை வந்து நம்ம நேற்றே பார்த்தோம்ல, நியூக்ளியர் ஷுட் பி சோஷியல் சேஞ்ச். ஸோ மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சோஷியல் சேஞ்ச் கொண்டு வருது. ஸோ அந்த நியூக்ளியர் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாறுது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாறுறதுனால எல்லாமே மாறுது. ஸோ சொசைட்டி இஸ் எவால்விங். அதுக்கப்புறம் நம்ம துர்கேம் என்ன சொல்லியிருக்காரு, டர்கீம் அவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா மேடம்?
சிம்பிள் சொசைட்டி டு காம்ப்ளெக்ஸ் சொசைட்டியாக மாறும்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸாக மாறும்போது என்னெல்லாம் நடக்கும்? ஓகே, டிவிஷன் ஆஃப் லேபர் வரும். சொன்னோம்ல தானே, வால்யூம் பஸ் மாறும், இப்போ டென்சிட்டி மாறும். ஓகே, இன்டகிரேஷன் பேஸ்ட் ஆன் இண்டிபெண்டன்ஸ்லேருந்து இன்டகிரேஷன் பேஸ்ட் ஆன் இன்டர்டிபெண்டன்ஸ் வந்துடும். ஸோ அதுலேருந்து வர்றதுக்கான முக்கியமான ஃபேக்டர் தான் டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? அடுத்து துர்க்கே வேறு ஒன்றுமே சொல்லிக்க மாட்டார். சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ், சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ், சாரி சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் டு காம்பவுண்டு டு ட்ரிப்ளி காம்பவுண்டு இது மாதிரி சொல்லியிருப்பாரு. இன்னொன்று இவரோட முக்கியமான தீம் ஆர்கானிக் அனாலஜி. ஏற்கனவே பார்த்துருக்கோமா ஆர்கானிக் அனாலஜி, பார்த்துருக்கீங்களா? ஸோ ஆர்கானிக் அனாலஜி ஆர்கானிக் மூலமா ஹிட் டேர்ம்ஸ் சொசைட்டி இஸ் கெட்டிங் சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ். தட் இஸ் லைக் த வே ஹியூமன் ஆர்கன் க்ரோஸ் ஃப்ரம் சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் ஃப்ரம் பர்த் டு மெச்சூரிட்டி. சொசைட்டி ஆல்சோ க்ரோஸ் ஆஸ் இட் ப்ரோக்ரஸஸ். தென் வெபர் வீபர் ஜெயக்குமார் வெபர் என்ன சொல்லியிருக்காரு நீங்க தான் சொல்லணும். இல்லை அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் பூட்டி தான் இருக்கு, ஸ்டில் அது பெனிட்ரேட் ஆகும். ரிலிஜன் வந்து இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஃபார் சோஷியல் சேஞ்ச். ஏன்னா ரிலிஜனோட எத்திக்ஸ் மூலமாக கூட சோஷியல் சேஞ்ச் வரும். ஏன்னா இந்துசியம்ல இருக்க எத்திக்ஸ்னால சேஞ்ச் வராது, பட் கால்வினிஸ்ட் செக்ட்ல இருக்க எத்திக்ஸ்னால சேஞ்ச் வரும். ஸோ ரிலிஜன் இஸ் போத் நேற்று அதான் பார்த்தோம், ரிலிஜன் இஸ் போத் கண்ட்ரோல் ஏஜென்ட் அண்ட் சேஞ்ச் ஏஜென்ட் அப்படிங்கிறது இவரோட கருத்து. நாலாவதாக நம்ம பார்த்தது பார்சன்ஸ். பார்சன்ஸுங்கிறது என்ன சொல்கிறோம்? மூவிங் ஈக்குலிபிரியம். அவர் வந்தாலே இட் இஸ் பேஸ்ட் ஆன் வேல்யூ கன்சென்சஸ். ஸோ த வேல்யூ கன்சென்சஸ் ப்ளஸ் அஜில் அடாப்டேஷன் கோல் ஓரியன்டேஷன் இன்டகிரேஷன் அண்ட் லேட்டன்சி ஆர் பேட்டர்ன் மெயின்டெனன்ஸ். ஸோ இந்த நாளும் வந்து வேல்யூ கன்சென்ஸ் பேஸ் பண்ணி டு பிரிங் சோஷியல் ஈக்குலிபிரியம். சோஷியல் சேஞ்ச் என்னாகும் இந்த நாளில் ஸோ இப்போ சோஷியல் சேஞ்ச் வரணும்னா பிகாஸ் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா this will adapt like economic in this institution like example. So if really there or change varudhu ipo nama indian society e vandu 1991 la new economic policy economic reforms kondu varom la. So adhu vandu adaptation. So when there is a external stimulus or stimuli we change. So idhu change aanavona enna agum the goal maar aarambikum. So these two will react to the external stimulus. So on the external it react aayittu these two will season the society required for that particular change. So individual personality vandu idhukku etha mari maatum this latency like family. So religion adhukku etha mari integrate panna aarambikum. So entire thing will move based on this value consensus.
So, this is an equilibrium. So, this equilibrium will change towards a different goal, towards different set of rules, different theme kaha move out. So, this is nothing but this moving equilibrium. Evolutionary universals ngirathu avaroda concept. So universal abdingirathu functionalism odu. Universally everything is functional and functional unity. So in the universalism vandu it is moving towards something to whole ana move aagum, thanithaniya move aagadhu, thanithaniya move aana dhaan problem varum. So they will see Merton. Merton பேசிக்க மாட்டார் சேஞ்ச் பத்தி. So Merton what on the core subject functions, dysfunctions, non functions. ஒரு சோஷியல் சேஞ்ச் இருந்துச்சுன்னா அதில் ஃபங்க்ஷனும் இருக்கு, டிஸ்ஃபங்க்ஷனும் இருக்கு, நான் ஃபங்க்ஷனும் இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு ரிவிஷன் பண்ணிட்டோம். முக்கியமான டாபிக்ஸ்க்கெல்லாம் போகலாம். பேசிக்கலி சேஞ்ச், சோஷியல் சேஞ்சை வந்து நம்ம எத்தனை விதமாக பிரிக்கலாம்? தேர் ஆர் லாட் ஆஃப் வேர்ட்ஸ் டிஸ்கிரைபிங் சேஞ்ச், எஸ்பெஷலி சோஷியல் சேஞ்ச். என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது? Evolution, development, progress, evolution, change itself. So itna vidhama irukku change. ஒரு விதமாக ரெண்டு விதமும் இல்லை, பல விதமாக இருக்கு. ஓ எவல்யூஷனுங்கிறது ஆனால் லார்ஜ் டைம் ஸ்கேல், ஸ்லோ ப்ராசஸ். லைக் நம்ம ஹியூமன் சிவிலைசேஷன் வந்து பார்பாரிக்கிலேருந்து சிவிலைஸ்டாக வந்தாங்க. கண்ட்ரோலிங் நேச்சர். ஸோ ஈரான், ஈராக்லேருந்து மொதல் வந்து பார்பாரிக்காக இருந்தாங்க. தென் தே ஸ்டார்டட் சிவிலைசேஷன், தட் இஸ் டைக்ரிஸ் அண்ட் யூஃப்ரட்டிஸ், த மெசபடோமியன் சிவிலைசேஷன். ஸோ அதேமாதிரி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? பிரிமிட்டிவ் கம்யூனிசம்ல இருந்திருப்பாங்க. தென் தே கம் செட்டில். ஸோ அதுக்கப்புறம் செட்டில்லேருந்து மெதுவாக என்னானாங்க? டைனாஸ்டி, கிங், ஃபியூடல் சிஸ்டம். அதுக்கப்புறம் கிங்லேருந்து மெதுவாக டெமோக்ரஸி. So these are slow evolution of mind. கொஞ்சம் கொஞ்சமாக மைண்டே எவால்வ் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஸ்லோ அண்ட் லாங் ஏரா பேஸ்ட் சேஞ்ச். ப்ராக்ரஸ்ங்கிறது ப்ராக்ரஸ் இஸ் அட்வான்ஸ்மெண்ட், நேச்சுரல் natural outcome of evolution. This can be, this is a stimulated change, that is directed social change. So some agent is directing society to change. Anga edhume there is, this is evolution is multidimensional, multilineal or multidirectional, sorry, not multidimensional, though multidimensional, multidirectional. It evolves in all directions. So this is in one particular direction due to a particular agent. Mostly government or state plays an important role in this progress. So development agaradhu okay, even progress is a planned intervention by state, directed social change, but this is multidimensional. This is unidimensional. Growth,
growth or word actually growth growth la nandu progress progress multidimensional is development சின்ன பையன்ல இருந்து பெரிய பையனா வர்றது growth அதுல இன்னும் நிறைய புரோட்டீனெக்ஸ் காம்ப்ளான்லாம் குடிச்சு அதிக ஹைட்டா வளர்றது பிளான்ட் growth ஆர் டைரக்டட் growth அதுல ஜிம் ஜாயின் பண்ணி மட்டும் டம்பல்ஸ் அடிக்கிறது entire ab circuit lower body dumbbell ab crunch ella panni overall fitness vachidhu development so in that way society la a single unit if grows economic progress scientific progress apdi dhaan irukum so entire ella institution same the holistic ah irukudhu development seri ipo innoru change irukku revolution revolution engadhu opposite of evolution so this is purely society induced from the society very fast and it is also not directed I mean it is directed sorry it is social change revolution is a directed social change but not from the government or state society itself illa konja makkal based on an idea revolution க்கு ஹெல்ப் பண்றது வந்து மூவ்மென்ட் சோ பேப்பர் 2 ல மூவ்மென்ட்ஸ் இது என்னதான் பார்ட் ஆஃப் சோஷியல் சேஞ்ச் சோ இத்தனை விதங்கள்ல ஒரு சொசைட்டி மாறலாம் சோ இதுல என்னன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்னா சோஷியல் ஸ்ட்ரக்சர் சோஷியல் சிஸ்டம் ஈக்குலிபிரியம் இன்ட்ராக்ஷன் தென் அவங்க சொன்ன ப்ராசஸஸ் சோஷியல் ப்ராசஸஸையும் பார்க்குறோம் சிலபஸ் எழுதி வச்சுக்கிறோம் population dynamics pd means population dynamics where da iruka ha tribal culture social change thaniyave topic ellanum thaniya eludikidom women economy education இந்த வார்த்தஸ் இருக்கு இந்த வார்த்தஸ் இருக்கு இத வச்சு நம்மள எழுதுறது குவாலிட்டி விட்டுடும் குவாலிட்டி அது முக்கியமான ஏஜென்ட் சோஷியல் சேஞ்ச் சோ இதுல வந்து என்னென்ன சேஞ்சஸ் வருது அதுக்கு முன்னாடி முக்கியமான சேஞ்ச் மட்டும் சொல்றேன் ஆர் நாட் டாயின் பீன் ஒருத்தர் இருக்கார் ஹி டாக்ஸ் லாட் அபவுட் சோசியல் சேஞ்ச் திஸ் டாயின் பீ என்ன சொல்லுவார்னா சேஞ்ச் நத்திங் பட் த சேலஞ்ச் அண்ட் ரெஸ்பான்ஸ் ஸோ சேஞ்ச்னாலே
there should be a challenge, there should be a response. So economic recession அப்படிங்கிறது ஒரு சேலஞ்ச். அதுக்கு வந்து ஸோ ஃபினான்ஷியல் ஆஸ்ட்ரிட்டி மெஷர்ஸ் அப்படிங்கிறது தி ரெஸ்பான்ஸ். வீட்லையும் அப்படி தான், நாட் ஓன்லி இன் சொசைட்டி, வீட்லேயும் அதே மாதிரி எக்கனாமிக் ரெசஷன் ஆகிருக்கும். ஸோ நம்ம ஆஸ்ட்ரிட்டி மெஷர்ஸ் எடுத்து பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம், மேபி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, யூசேஜ் ஆஃப் ஏடிஎம், இல்லை லேர்னிங் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ், சி லாங்குவேஜ் தெரியுமா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆகிறது, அது இட்ஸ் எ சேலஞ்ச். ஸோ வென் யூ லேர்ன் யூ டெவலப் யூ ப்ரோக்ரஸ். ஸோ இதே மாதிரி தான் சொசைட்டிலையும் தெர் வில் பி சேலஞ்ச் அண்ட் இட் வில் ரெஸ்பாண்ட். அதே மாதிரி தான் மக்களும் சேலஞ்சை ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்த மைனாரிட்டி, மைனாரிட்டி வில் ரெஸ்பாண்ட் குயிக்கர். தே ஆர் மேபி தி எலைட்ஸ், எலைட் மைனாரிட்டி வில் ஆல்வேஸ் ரெஸ்பாண்ட் குயிக்கர் தேன் திஸ் ரூல்டு மெஜாரிட்டி. சேஞ்ச் வரும்னு சொல்கிறார். சேலஞ்ச் வந்து ஃப்ரம் நேச்சர் அக்ரெசிவ் மென் சிவிலைசேஷன் அண்ட் இன்டெலெக்சுவல் மைண்ட். தி சேலஞ்ச் கேன் கம் ஃப்ரம் நேச்சர் அக்ரெசிவ் மென் சிவிலைசேஷன் அண்ட் இன்டெலெக்சுவல் மைண்ட், பட் த மைனாரிட்டி எலைட்ஸ் வில் ரெஸ்பாண்ட் குயிக்கர் அண்ட் ஃபாஸ்ட், பட் மெஜாரிட்டி இஸ் ஸ்லோ அண்ட் நார்மல். இதை பேஸ் பண்ணி ஆக்சுவலாக ஒரு நாலு பெர்சனாலிட்டிஸ்லாம் சொல்லியிருப்பார், ஆர்கைக், ஃபியூச்சரிஸ்டிக், இன்டிஃபரண்ட், ஸ்டோயிக், டிரான்ஸ்ஃபிகரேட்டட், ரிலீஜியஸ் சேவியர். ஃபர்ஸ்ட் இஸ் ஆர்கைக், தென் ஃபியூச்சரிஸ்ட், இன்டிஃபரண்ட், ஸ்டோயிக், STOIC, தென் டிரான்ஸ்ஃபிகரேட்டட், ரிலீஜியஸ் சேவியர். இது பேசிக்லி பீப்புள் அதோட அந்த ரெஸ்பான்ஸை வச்சு நாலு பிரிக்கலாம். இன்டிஃபரண்ட் ஸ்டாயிக் மீன்ஸ் மேபி ஹி வில் ஹில் பி இன்டிஃபரண்ட் டு த சேலஞ்ச். ரிலீஜியஸ் சேவியர் ஹி வில் பி, ஸோ ஐ வில் சேவ் மேபி அந்த மாதிரி. இதெல்லாம் பிரிமினரிக்காக நாங்கள் படித்தது. ஸோ மெயின்ஸுக்கு எந்த விதத்துலையும் யூஸ் ஆகாது, ஜஸ்ட் கீப் யூ இன்ஃபார்ம்டு சொன்னேன். ஆக்சுவலி இது மற்ற கிளாஸில் கூட ஏன்னா அது வேண்டாம் அப்படி. ஸோ கல்ச்சுரல் என்ன ஜெயக்குமார், கல்ச்சுரல் லேக் டிஃபரன்ஸ் இன் குமார், வாட் இஸ் கல்ச்சுரல் லேக்? கல்ச்சுரல் சேஞ்ச் வில் டேக் டைம் டு இன்டர்னலைஸ் தி சேஞ்ச். இட்ஸ் தி கல்ச்சர் வில் ஃபாஸ்டர். சோ வென் தேர் இஸ் எ டிஃப்யூஷன், சோ வென் தேர் டிஃப்யூஷன் பிட்வீன், diffusion of cultural traits between two cultures, material culture travels faster than the non-material culture because non-material culture is easily adaptable. Material culture, இந்த மாதிரி ஏதாவது நான் கேட்டால் நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. லாஸ்ட் கிளாஸ் தான் நம்ம So this is also one type. இதுவும் கூட ஒன் பிரிங்ஸ் எ சோசியல் சேஞ்ச். காண்டாக்ட் வித் அதர் கல்ச்சர் ஆல்சோ பிரிங் சோசியல் சேஞ்ச்.
இதுல பித்ரிம் சரோக்கின் ஒருத்தர் இருக்காரு, அவர் முக்கியமான நண்பர், சோசியல் சேஞ்ச் பத்தி அதிகம் பேசுவார். என்ன சொல்வார்னா, கல்ச்சர்ல மூணு இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் இஸ் ஐடியேஷனல், ஐடியேஷனல் கல்ச்சர். ஐடியேஷனல் கல்ச்சர்ங்கிறது விச் இஸ் அன்சீன் பட் ஒன்லி கேன் பி ஃபெல்ட். மோனோகமி அப்படிங்கிறது ஒரு ஐடியேஷனல் கல்ச்சர், ஐடியேஷனல் திங். யூ கேனாட் சி, வி ஆர் ஒன்லி ஃபீல் ஹானஸ்டி. தென் ஐடியலிஸ்டிக் சென்சேட், சென்சேட்ங்கிறது விச் கேன் பி சீன் அண்ட் ஃபெல்ட். ஸோ தி பிளஷர்ஸ், ஏர் கண்டிஷனர், ஃபேன். ஸோ இன் சொசைட்டி எவால்வ் ஃப்ரம் ஐடியேஷனல் டு சென்சேட், தேர் இஸ் அ மிக்சர் ஆஃப் போத். திஸ் இஸ் ஐடியலிஸ்டிக். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு சைக்கிளிக்கல் ப்ராசஸில் சொசைட்டி இருக்கும். ஐடியேஷனல், சென்சேட், தென் ஐடியலிஸ்டிக், இந்த மூணுமா மாறிட்டே இருக்கும்னு சொல்றது பித்ரிம் சரோக்கினோட தியரி. ஸோ இப்போ சொல்லுங்க, வாட் இஸ் திஸ் ஏஜென்ட்ஸ் ஆஃப் சோசியல் சேஞ்ச்? ஸோ இனிமே நம்ம பேசுறது தான் இருக்கு. ஸோ ஒரு ஏஜென்ட் எடுத்து ப்ராடக்ட் எழுதலாம், ஏஜென்ட் ப்ராடக்ட் எழுதலாமா டக் டக்குன்னு சொல்லுங்க. ஃபேமிலி ஏஜென்டா ப்ராஜெக்டா? ப்ராடக்ட். மெஜாரிட்டி இஸ் த ப்ராடக்ட். ஓகே, மேரேஜ் ஏஜென்டாவும் இருக்கும். சரி விடுங்க, இப்போ இப்படி பார்த்தோம்னா ரொம்ப நேரம் ஆயிடும். இப்படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் ஆயிடும். போன கிளாஸ்ல தான் இப்படி பார்த்தோம், இந்த கிளாஸ்ல வேற மாதிரி பார்ப்போம். ஸோ சேஞ்சுங்கிறது இட் கேன் பி ஏ சேஞ்ச் இன் சோசியல் ஸ்ட்ரக்சர், ஈவன் சோசியல் ப்ராசஸ், சோசியல் இன்ட்ராக்ஷன், சேஞ்ச் இன் சோசியல் ஈக்குலிபிரியம், மாடிஃபைடு ஈக்குலிபிரியம், ஆர் த சிஸ்டம் அஸ் அ ஹோல். இதில் ரெவல்யூஷன் பிரிங்ஸ் சோசியல் சிஸ்டம் அஸ் அ ஹோல், ஆர் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ். பெரிய பெரிய சேஞ்ச் பண்ணுறது ரெவல்யூஷன் அண்ட் எவல்யூஷன். இப்போ மற்றதெல்லாம் ஈக்குலிபிரியம் வேறு மாதிரி மாடிஃபை பண்ணுறது, தட் இஸ் டெவலப்மெண்ட். ஒரு டைமென்ஷனில் பண்ணுறது மேபி இந்த இன்ட்ராக்ஷனை மட்டும் மாற்றுறது. ஸோ விச் இஸ் ஈஸி, இந்த இன்ட்ராக்ஷன் சோசியல் ப்ராசஸ் மட்டும் மாற்றுறது ஈஸி. தென் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குலிபிரியமும் மாற்றுறது, தென் சோசியல் ஸ்ட்ரக்சரை மாற்றுறது, தென் சோசியல் சிஸ்டமை மாற்றுறது, சிஸ்டத்தையே மாற்றுறது. ஓகே, இப்போ ஈஸி வைத பார்த்துட்டோம். நவ் வி வில் சி ஒவ்வொரு ஏஜென்ட்ஸும் எடுத்துட்டு சி வாட் ஆல் தி திங்ஸ் தட் இஸ் எக்கனாமி. ஏன்னா ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் தான் சொல்லியிருக்காரு, எக்கனாமி இஸ் த காஸ் ஆஃப் சோசியல் சேஞ்ச். ஸோ இந்த எக்கனாமிக்கு எப்படிலாம் சேஞ்ச் பண்ணுது, இதுல என்ன வரும், எவல்யூஷனா, டெவலப்மெண்டா, ப்ராகிரஸா, க்ரோத்தா, விச் வில் பிரிங், விச் வில் எக்கனாமி பிரிங், டெவலப்மெண்ட். ஓகே, ஓகே, இது வந்து ஒரு டைரக்டட் சோசியல் சேஞ்சா இருக்கலாம் மாடர்ன் டேர்ம்ஸ்ல. கார்ல் மார்க்ஸ் வந்து டைரக்டட் இல்லைன்னு சொன்னாரு, பட் ஸ்டில் இப்ப இருக்கிற எக்கனாமிஸ் இன் அண்டர் ஹேண்ட்ஸ் ஆஃப் the state. Okay.
என்ன என்னென்ன சேஞ்சஸ் வரும் இந்த கீவேர்ட்ஸ் மட்டும் அதாவது பிஃபோர் ஆஃப்டர் ஸோ இப்படி சொல்லுங்க எக்கனாமி வச்சுட்டு பிஃபோரா என்ன அந்த டேர்ம் ஆஃப்டரா என்ன டேர்மா மாறிச்சு So in a term okay இதுல வந்து women etc இங்கே women etc okay so அந்த children எல்லாம் etc ல வந்துறாங்க அடுத்தது மேரேஜுக்கு ஆல்டர்னேட் ஃபார் மேரேஜ் ஓகே அதுக்கு என்ன வேர்ட் சொல்லுங்க வேர்ட் ஃபேமிலி பிகம்ஸ் ஹவுஸ் ஹோல்டு சிங்கிள் பர்சன் ஹவுஸ் ஹோல்ட் இங்கே மேரேஜ் வந்து மேபி ஆல்டர்னேட்டிவ் கோஹாபிட் எம்டி செல் மேரேஜ் ஓகே அடுத்து மேரேஜ் ஆல்டர்னேட் ஓகே அடுத்தது ஓகே கின்ஷிப் ஸ்ட்ராங் வீக் ஓகே அடுத்து ஸோ ரிலீஜியஸ் டு secular adiga pranam sukumar forced division of labor to accepted division okay so a caste but idhula vandu simple division of labor to complex division of labor high interdependence differentiation so high interdependence okay adukapra okay migration so common nadu elidra migration okay transition solla tradition westernization so bevindu paapna india base panni paakrom nattam tradition westernization paathrona then we are going inside india ஏன்னா இந்தியாக்குள்ள தான் வெஸ்டர்னைசேஷன் கான்செப்ட் அவங்களுக்கு வெஸ்டர்னைசேஷன் கிடையாது தென் சொல்லுங்க என்ன எஜுகேஷன் இப்போ என்ன எஜுகேஷன் ரிலீஜியஸ் பேஸ்ல 1947ல என்ன எஜுகேஷன் 1947க்கும் இப்போ என்ன டிஃபரன்ஸ் இல்ல 1991க்கும் இப்போ என்ன டிஃபரன்ஸ் சோ எஜுகேஷன் வாஸ் லேர்னிங் முன்னாடி பிஏ பிகாம் தான் படிச்சுட்டு இருந்தாங்க நவ் இயர் இன்ஜினியரிங் வொக்கேஷனல் ப்ரொஃபஷனலிசம் சார்டர்ட் அக்கௌண்டன்சி ஸோ அதெல்லாம் வந்து ஸோ ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் ஆர் வொக்கேஷனல் எஜுகேஷன் மோர் டிஃபரன்சியேஷன் டிசிப்ளின்ஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இட் செல்ஃப் நியூ டிசிப்ளின் ஸோ அது ஸ்டேட் எவால்வ் ஆனதுனால தென் எஜுகேஷன் வந்து மாடர்னைசேஷன் important word to be used is this modernization enikkume economy vandale modernize aayidu slate la padichitundom so tab la padikkum so that is modernization adukapram okay adha caste class ascribe to achieved இப்போ வந்து ஸ்கீம்ஸ் வேர்ட்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம் எகனாமில என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு என்னென்ன வேர்ட்ஸ் என்னென்ன ஹேப்பனிங்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்தோமே 19 ஆர் 18 1684 1707
1857, 1947, 1991, 2000, 2013. ஸோ இந்த ஆங்கிளில் தான் எக்கனாமி அப்படின்னா மேபி இந்த ஆங்கிளில் எழுதலாம். முதல் அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ் வந்தாங்க, ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி கட்டினாங்க. எனக்கு வருஷம்லாம் கரெக்டாக தெரியாது, வெரி வீக் இன் ஹிஸ்ட்ரி. ஸோ ஏதோ இந்த ஏஜியில் தான் கட்டியிருப்பாங்க, சூரத்தில் ஃபேக்ட்ரி கட்டினாங்க. ஸோ அங்கங்கேருந்து வர்றது எக்கனாமிக். ஸோ அங்கேருந்தே கிளாஸ் வர ஆரம்பிச்சிச்சு, எலைட் வர ஆரம்பித்தாங்க. இங்கே தான் இது வந்து ஏதோ இது அவுரங்கசீப்ட போய் ஏதோ வாங்கிட்டு வரும் ஜஹாங்கீர்கிட்ட, இல்ல ஜஹாங்கீர் கிட்ட இது வாங்கிடுவாங்க. ஜஹாங்கீர் தான் பையன் ஏதோ ஒரு பர்மன் வாங்குவாங்க 1707 போய் தெரியல. கோர் கேப்பாங்கன்னு தெரிஞ்சப்பவே படிக்கிறது இல்ல. வாட் எவர் இட் இஸ் மிடிவல் இந்தியா மாடர்ன் இந்தியா படிக்கவே மாட்டேன். ஸோ ஓகே, அந்த மாதிரி வந்து எக்கனாமிக் சேஞ்சஸ் இண்டஸ்ட்ரியலைசேஷன் 1991 பாலிசி வந்துச்சு, நியூ எக்கனாமிக் பாலிசி. கவர்மெண்ட் அனைத்தே சொன்னேன், நியூ இந்த எக்கனாமிக் பாலிசி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஏதோ ரெண்டு யோஜனா திடீர்னா கூட ஒரு யோஜனா எக்கனாமிக் யோஜனான்னு கூட எழுதலாம் சீரியஸ்லி. தென் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸில் என்னென்ன பாலிசிஸ், மேபி மிட் டே மீல் ஸ்கீம், மேபி எஜுகேஷனுக்கும் எழுதுறோம் அதை, என்ஆர்இஜிஏ, பாரத் நிர்மாண், தென் ரிசர்வேஷன். எப்பவுமே ரிசர்வேஷன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத எழுதிருங்க. அட் எனி காஸ்ட் பேப்பர் டூ எழுதும்போது ரிசர்வேஷன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. தென் 74th அமெண்ட்மெண்ட், அதெல்லாம் பாலிட்டியில் வச்சுக்கலாம், ஸ்டேட்டில் வச்சுக்கலாம். பட் ஸ்டில் இதெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அடுத்த டாபிக் தான் பிஃபோர் ஆஃப்டர். பிஃபோர் ஆஃப்டருக்கு அப்புறம் எப்படி இது சோசியல் சேஞ்ச் ஏஜென்டா இல்ல அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பழைய கிளாஸ்ல பார்த்துருக்கோம் தானே. தட் இஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து எஜுகேஷன் இஸ் அ சோசியல் சேஞ்ச் ஏஜென்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இட் இட்செல்ஃப் இஸ் நாட் அ சோஷியல் சேஞ்ச் ஏஜென்ட்னு ஒரு கவுண்டர் ஆர்கியுமெண்ட் இருக்கு. மார்க்ஸ் என்ன சொன்னாரு? இன்இக்வாலிட்டி இருக்கு, ஏஏஏ ஒரு ப்ராப்ளம் வரும், அஃபோர்டபிலிட்டி அண்ட் அவைலபிலிட்டி அக்சசபிலிட்டி. தென் அவர் சொன்ன மாதிரி இட் ஜஸ்டிஃபைஸ் அவர் சோசியல் பொசிஷன். இன்னொன்று சோசியல் ப்ரெஷர். இந்த இன்ஹரண்ட் இன்இக்வாலிட்டியில் எல்லாமே அடங்கிடும். ஆக்சுவலி இன்ஹரண்ட் இன்இக்வாலிட்டி இஸ் அ வெரி பிக் வேர்ட். இன்ஹரண்ட் இன்இக்வாலிட்டிங்கிறது ஒரு புவர் கெனாட் கோ டு, தட் இஸ் லைஃப் சான்சஸ், த லைஃப் சான்சஸ் வெரி, ஹி கெனாட் அஃபர்ட். ஏற்கனவே பார்த்தோம்ல, ஹி கெனாட் அஃபர்ட் டு கோ டு வொக்கேஷனல், ஹி கெனாட் வெயிட். வேற என்ன பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? மதராஸ் எஜுகேஷன் other person will not accept modern education. One innone madrasa ya example sonnona maybe ipo uniform western education, because now western education is considered higher by the society, but not all people can accept western education. So and the inherent inequality and acceptability
will give the same inequality. Like Muslims, so the girls cannot wear pajamas or skirts to school. அதனால என்ன பண்ணுவாங்க, தே வில் நாட் கோ டு தட் பர்டிகுலர் ஸ்கூல். அதுல படிச்சாதான் இருக்கும்னு சொல்லி இங்க என்னன்னா சொசைட்டி கிரியேட்ஸ் அந்த ஸ்டேட்டஸ், கிளாஸோட அசோசியேட் பண்ண ஸ்டேட்டஸ் இருக்குல்ல. ஓ டிஏவி கோபாலபுரம்ல படிக்கிறாங்களா, பரவாயில்லையே. ஸோ த ஸ்டேட்டஸ், த சோசியல் பிரஸ்டீஜ், சோசியல் ஹானர் டு பர்டிகுலர் டைப் ஆஃப் எஜுகேஷன் டிட்டர்மைன்ஸ் ஸ்டில் தட் பர்டிகுலர் இன்இக்வாலிட்டி இஸ் இன்ஹெரிட்டட். எல்லாருமே அதை ஈவன் அஃபோர்டபுளாக இருந்தால் கூட அக்செப்டபுளாக இருக்காது. ஸோ அதுதான் ப்ராப்ளம். எஜுகேஷன் இஸ் ஸ்டில் எ சோஷியல் கண்ட்ரோல் ஏஜென்ட். ஸோ இட் ப்ரிவென்ட்ஸ் சோஷியல் சேஞ்ச். இன்னொன்று அவங்க ரோல்ஸ் ரூல்ஸ் எல்லாம் சொல்லி ஜஸ்டிஃபை இது மாதிரி இருக்கு அப்படின்னு. ஸோ கடைசியில் ஆனால் என்ன எழுதுறோம், இருந்த போதிலும் இது வந்து ஒரு சிறந்த சேஞ்ச் ஏஜென்ட் தான் அப்படிங்கிறத நம்ம முடிக்கிறோம். ஏன்னா இதனால் வந்தவங்க தான் அதிகம், எஜுகேஷன் ரிசர்வேஷன்னால உமன் அதிகமாக வந்துட்டாங்க, எல்லா ஃபீல்ட்லேயும் உமன் வர்றாங்க அப்படின்னு எழுதுறோம். இப்போ வந்து வீல் நவ் எரேஸ் ஆல் திஸ் சிம்பிளாக ரோல் ஆஃப் ஸ்டேட் இன் சோஷியல் சேஞ்ச். அதை மட்டும் இப்போ எலாபரேட்டாக பார்த்துட்டோம்னா இதே மாதிரி தான் எஜுகேஷன் எக்கனாமி எல்லாமே. பட் ஸ்டில் டவுட்ஸ் இருந்ததுன்னா திருப்பி பார்ப்போம். ரோல் ஆஃப் ஸ்டேட், ரோல் ஆஃப் ஸ்டேட் பார்க்கலாமா இல்லை வேற ஏதாவது பார்க்கலாமா? ரோல் ஆஃப் ஸ்டேட்டே பார்ப்போம். ஸ்டேட் வந்து ஸ்டேட்னாலே ஆனால் பட் ஸ்கீம்ஸ் மட்டும்தான் நமக்கு எழுத வேண்டியிருக்கும். ரோல் ஆஃப் ஸ்டேட் மீன்ஸ் வி ஹவ் ட்ரை டு நாட் நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ். தட் இஸ் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஒவ்வொரு ஸ்கீம் போட்டிருக்காங்க. டீ குடிச்சிருக்க கூடாது. ஸோ ஸ்கீம்ஸ், ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்கீம். இப்போ சிம்பிள்பிசி ஏன்னா இப்போ ஃபேமிலி மேரேஜ் எல்லாமே வந்து ப்ராசஸ் இன்டராக்ஷனில் வந்துடும். மேபி டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், டவுரி ப்ரோஹிபிஷன் ஆக்ட், ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட், மினிமம் ஏஜ் சாரதா ஆக்ட், சைல்டு மேரேஜ் ஆக்ட், அதுக்கப்புறம் அன்டச்சபிலிட்டி ப்ரோஹிபிஷன் ஆக்ட், சோசியல் சர்டிஃபிகேஷன், தென் ரிசர்வேஷன். இது வந்து செக்குலரிசம், செக்குலர் கவர்மெண்ட், நோ ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ரிலிஜன். தென் எக்கனாமிக் வந்து எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ், நியூ எக்கனாமிக் பாலிசி, ரிசர்வேஷன், ஓல்ட் ஏஜ் பென்ஷன், ஃப்ரீ எஜுகேஷன், ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட். தென் எக்கனாமிக்காக தான் என்ஆர்இஜிஏ, மில்லியன் வெல் ஸ்கீம், ஸோ அந்த மாதிரி ஸ்கீம். ட்ரைப்ஸுக்கு ட்ரைபல் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அவங்களுக்கு ஒகேஷனல் இது, ஷெட்யூல்டு ஏரியா, பீப்புள் கேனாட் கோ. ஓகே, பாப்புலேஷன் டைனமிக்ஸில் என்ஆர்இஜிஏ இட்செல்ஃப் இஸ் அ மைக்ரேஷன் கண்ட்ரோல் ப்ரோக்ராம். என்ஆர்இஜிஏ ஃபெர்டிலிட்டி மோர்டாலிட்டி, ஃபேமிலி பிளானிங், ஸ்டெரிலைசேஷன், ஸ்டேட் ஸ்பான்சர் ஸ்டெரிலைசேஷன், தென் ஹெல்த் கேர், மோர்டாலிட்டி இது பண்ணுறதுக்கு ஹெல்த் கேர், பிஎச்சி, சாஸ்டா, இம்யூனைசேஷன், ஐஎம்ஆர்க்காக இம்யூனைசேஷன், வேக்சினைசேஷன், கல்ச்சருக்கு வந்து மேபி ரிலீஜியஸ் டாலரன்ஸ், ஹெரிட்டேஜ் ப்ரொடெக்ட் பண்ணுது, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, தென் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ஃபேர்ஸ், இது ஸ்டூடெண்ட்ஸ் அவேர்னஸ், சில்ட்ரன் அவேர்னஸ், சயின்ஸ் ஃபேர்ஸ், ஈவன் ட்ரெயின், சயின்ஸ் எக்ஸ்பிரஸ். ஸோ இதெல்லாமே ஸ்டேட் பண்ணுது, அதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இதோட எஃபெக்ட் காசஸ் கான்சிக்வன்சஸ், மை காசஸ் தான் ஸ்டேட் சாரி. ஸோ கான்சிக்வன்சஸ் எப்படி இருக்கு, முழுமையா இருக்கா அறகுறையா இருக்கா, அதான் சோசியாலஜியோட வேலை. ஸோ அதை தான் இப்போ பார்க்க போறோம். ஸோ இன்இக்வாலிட்டி ஆக்சுவலி எயிட் எய்ம்ஸ் டு பிரிங் வாட்
சோசியல் எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் ஃப்ரீடம் ஐடியா ஆஃப் லிபர்ட்டி ஃப்ரெட்டர்னிட்டி எல்லாம் கொண்டு வரணும்னு எய்ம் பண்ணி தான் எல்லாமே பண்றோம். இது கொண்டு வந்திருக்காங்களா இல்லையா? சோ நம்ம எல்லாமே என்னென்ன ஐடியலா இருக்கணும்ன்றது எழுதிட்டோம். ஐடியல் டைப் இப்ப என்னென்ன இருக்கு அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ், முக்கியமா எக்ஸாம்பிள்ஸ். நம்மளா வந்து இன்னும் அன்டச்சபிலிட்டி கொஞ்சம் இடத்துல இருக்கு அப்படிங்கிறத விட அன்டச்சபிலிட்டி என்ன ஃபார்ம்ல இருக்கு. மேபி மேரேஜ் வந்துச்சு, மேரேஜ் வந்து மாறுச்சு, அதனால என்ன கான்ஃபிளிக் வந்துச்சு, என்ன நன்மைகள் என்ன தீமைகள் அவங்களோட இதோட பார்க்கலாமா? குட் பேட் பேட் வந்து இல்ல ஈக்வாலிட்டிக்கு பேட். ஈக்வாலிட்டினா ரெண்டு கேஸ்டும் ஈக்குவல்னு சொல்றாங்க கவர்மெண்ட், அதனால கான்ஃப்ளிக்ட். ஓகே ஆம்பளை ஓகே, பட் ஸ்டில் எங்கேயும் கான்ஃப்ளிக்ட்னு வரும். ஸோ கான்ஃப்ளிக்ட்னால வர்றது ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச், ஸ்ட்ரக்சரல் இன்இக்வாலிட்டி, அதாவது ஸ்ட்ரக்சர்டு இன்இக்வாலிட்டி, இட்ஸ் நாட் ஸ்ட்ரக்சரல். அது ஒரு இன்னொரு நியூ ஸ்ட்ரக்சர், மூவிங் ஈக்குலிபிரியம், அதாவது இன்னொரு ஸ்ட்ரக்சரை எப்படி மாறுதுன்னா, அதான் எக்ஸாம்பிள். சரி கான்ஃப்ளிக்ட் எக்ஸாம்பிள் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க அப்புறம் நான் சொல்றேன். கான்ஃப்ளிக்ட் சொன்னீங்கல்ல, எக்ஸாம்பிள் வாட் கான்ஃப்ளிக்ட் டு வி ஹேவ்? எனக்கு கொடுங்க உனக்கு கொடுங்கன்னு அடிச்சுக்கிறாங்க, ரிசர்வேஷன் சார். இன்னொன்னு காஸ்ட் பேஸ்ட் பாலிடிக்ஸ், காஸ்ட் பேஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், காஸ்ட் அசோசியேஷன். காஸ்ட் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி தானே, குஜராத் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி தானே அவங்க ஸ்ட்ரைக் பண்றாங்க, நாடார் பேரவை அப்படின்னு சொல்லி, இல்ல வன்னிய சங்கம் அப்படின்னு ஆரம்பிச்சு தானே அவங்க எல்லாம் அட்ராசிட்டிஸ் பண்ணாங்க. சோ காஸ்ட் பேஸ்ட் பாலிடிக்ஸ், ஓட் பேங்காக ஓட் பேங்க் ஊ பண்றது. தென் இதே ஈக்வாலிட்டியில ஏற்கனவே நேற்று பார்த்தமே ஒரு நாலு வேர்டு கான்ஃப்ளிக்ட்னால, அந்த நாலு வேர்டு சூப்பரான வேர்டு, சிலபஸ் நமக்கே வாய் கொடுத்துருக்காங்க, மறந்துடாம எழுதிடும் அந்த நாலு வேர்டு. சிலபஸ்ல நேத்து பார்த்தமே ஒரு நாலு வேர்டு முக்கியமான கான்ஃப்ளிக்ட் ஒரு நாலு வேர்டு சூப்பரான வேர்டு நேத்து. ஃபண்டமெண்டலிசம், கம்யூனலிசம், ரீஜனலிசம், ரிலீஜியஸ் ரிவைவலிசம், சோ இதெல்லாம் இது நம்ம இங்க மாத்திட்டு இருக்கோம். ரிலீஜியஸ் செகுலர் செகுலர்னு சொல்லும்போது அங்க ஃபண்டமெண்டலிசம் வரும், அங்க ரிலீஜியஸ் ரிவைவலிசம் வரும், அங்க கம்யூனலிசம் வரும், அங்க ரீஜனலிசம் வரும், ரீஜனல் டிஸ்பாரிட்டி, அதெல்லாம் சண்டை வருது. கான்ஃப்ளிக்ட் ஏதோ பெரிய வேடா, அதனால தான் இந்த விலோ பெரிய வேடா எழுத யோசிச்சேன். கான்ஃப்ளிக்ட் இன்க்ளூட், we will not think of new words. கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் டூ ரிலிஜன்ஸ் அப்படின்னு எழுதுறத விட தி ஐடியா ஆஃப் கம்யூனலிசம் டெவலப்ஸ், கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் டூ ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத விட தி ஐடியா ஆஃப் ரீஜனலிசம் டெவலப்ஸ், மதராசா எஜுகேஷன் அப்படிங்கிற டார்கெட் பண்ணாம ஐடியாஸ் ஆஃப் ஃபண்டமெண்டலிசம், இன்னிக்குள்ள இருக்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட், ஐடென்டிட்டி த்ரெட், கல்ச்சுரல் கான்ஃப்ளிக்ட் வரும்போது ரிலிஜியஸ் ரிவைவலிசம் வரும், ரீஜனலிசம் வரும், எல்லாமே வரும். சோ இட் அஃபெக்ட்ஸ் த நேஷன் பில்டிங் ப்ராசஸ். நார்த் ஈஸ்ட்ல சண்டை போறாங்க, இந்தியாவே இல்லைங்கிறாங்க, இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாட மாட்டேங்கிறாங்கன்னு பார்த்தோம். சோ திஸ் இஸ் பார்ட் ஆஃப் இன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் ஆர் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், கரெக்டா? இதுக்குள்ள என்னென்ன வேர்ட் இருக்கு? ஃபண்டமெண்டலிசம், கம்யூனலிசம், ரீஜனலிசம், ரிலிஜியஸ் ரிவைவலிசம், இதனால கான்ஃப்ளிக்ட் வருது. காஸ்ட் அசோசியேஷன், காஸ்ட் பேஸ்ட் பாலிடிக்ஸ் இருக்கு, ரீஜனல் பார்ட்டிஸோட டெமோக்ரஸினால. தென் இங்க வேற என்ன குட் பண்ணாங்க? குட் யோசிப்பா, அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பேட் வந்துடும். ஈக்வாலிட்டி கொண்டு வரும்னு நினைச்சாங்க, அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் வேற
ஈக்வாலிட்டிங்கிறதும் பெரிய வேடா, அதனால தான் அதையும் எழுதுறதுக்கு ரொம்ப யோசிச்சேன். பட் ஸ்டில் ஈக்வாலிட்டி ஓகே. எலிமினேஷன் ஆஃப் பாவர்ட்டின்னு வந்தோம். எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி, இது வந்து மேபி ரிலீஜியஸ் ஈக்வாலிட்டின்னு வச்சுக்கலாம், ரிலீஜியஸ் அண்ட் காஸ்ட் ஈக்வாலிட்டி. இப்போ வந்து எக்கனாமிக் ஈக்வாலிட்டி, ஒவ்வொன்றிலும் ஈக்வாலிட்டி இருக்குல்ல, ஜெண்டர் ஈக்வாலிட்டி, ஏஜ் ஈக்வாலிட்டி. இப்போ வந்து நவ் எக்கனாமிக் ஈக்வாலிட்டி, தட் இஸ் எலிமினேஷன் ஆஃப் பாவர்ட்டி. ஸோ எக்கனாமிக் ஈக்வாலிட்டி என்னென்ன ஸ்கீம்ஸ் நம்ம பார்த்தோம், பாவர்ட்டி எலிவேஷன் ப்ரோக்ராம், எம்என்எல்ஜிஏ, பிடிஎஸ் டார்கெட்டட் பிடிஎஸ், அந்தோதய அன்ன யோஜனா, இதெல்லாம் டார்கெட்டட் ஃபார் எலிமினேட்டிங் பாவர்ட்டி. சரி, இதில் என்னென்ன ப்ராப்ளம், என்னென்ன நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் சொசைட்டியில்? ரீஜனல் டிஸ்பாரிட்டி, ஓகே. இன்னும் பாவர்ட்டி ரேஸ் பண்ணி மேபி இது டெவலப்மெண்ட் ஆஃப் ஓகே. நம்ம நீங்க அந்த இம்ப்ளிமெண்டேஷன், கரப்ஷன், மேபி இதெல்லாம் ஒரு வேர்டில் எழுதிருங்க, ஒரு சென்டென்ஸ். ஏன்னா அது இஸ் நாட் சோசியாலஜிக்கல், அது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ ஐடியாஸ் ஆஃப் கரப்ஷன், இம்ப்ளிமெண்டேஷன், இந்த கிராஸ் ரூட் லெவலுக்கு ரீச் ஆகிறதுல ப்ராப்ளம், இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராப்ளம், மேன் ஐடென்டிஃபை பண்ணுற தப்பு, மெட்டீரியல், மணி. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து இட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம், நாட் சோசியாலஜிக்கல் ப்ராப்ளம். இங்கே நம்ம என்னன்னா, இந்த பாவர்ட்டிங்கிற ஒரு கல்ச்சர், எல்லாம் ஓசியாக கிடைக்கும், ஃப்ரீயாக கிடைக்கும்ங்கிற கல்ச்சர் வந்துடுது. பாவர்ட்டி இஸ் அ வே ஆஃப் லைஃப், பட் இட்ஸ் நாட் போத் சேம். ஸ்டில் கல்ச்சர் ஆஃப் பாவர்ட்டி ஒன்று வந்து. ஸோ இட் இன்னொன்று டிவியன்ஸ் வருது, ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கிடைக்கலன்னா டிவியன்ஸ் வருது. இங்கே எழுதுறது தான் நம்ம டிவியன்ஸ். தென் அர்பன் பாவர்ட்டி, தி க்ரோத் ஆஃப் அர்பன் பாவர்ட்டி. ஸோ ஸ்கியூர்டு பாவர்ட்டி ரேட், அர்பன்ல அதிகமா இருக்கு, ரூரல்ல கம்மியா இருக்கு. தென் பாவர்டி எலிவேஷன் ப்ரோக்ராம்னால டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட், அவங்க ட்ரெடிஷ்னல் வேலையெல்லாம் போயிருச்சு, ஆர்டிசன்ஸ், அவங்க ஆர்டிசன்லாம் இப்போ என்ன ஆகிட்டாங்க, எல்லாமே ஆர்டிசன்ஸ், கிராஃப்ட்மேன், கோல்ட் ஸ்மித். இப்போ அயன் ஸ்மித்லாம் யாருமே இல்லை, கோல்ட் ஸ்மித் இருக்காங்க ஆப்வியஸ்லி, அயன் ஸ்மித், பாட்டரி, பாட்டர் மேக்கிங், பாட் மேக்கர்ஸ், அவங்களாம் இப்போ இல்லவே இல்லை, வெரி ரேர். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ட்ரெடிஷ்னல் ஆக்குபேஷன்ஸை அபாலிஷ் த்ரூ மாடர்னைசேஷன். இந்த பாவர்ட்டி போயிடுச்சு இல்லை, ஐ மீன் பாவர்ட்டி இன் த சென்ஸ் அவங்க அந்த ஆக்குபேஷன் போயிட்டாங்க, ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கர்ஸ் ஆகிட்டாங்க, இல்லைன்னா அக்ரிகல்ச்சர் லேபர்ஸாக மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்து என்ன ஈக்வாலிட்டி, பொலிட்டிக்கல் ஈக்வாலிட்டி வரும், பவர்ல ஈக்வாலிட்டி. பவர்ல ஈக்வாலிட்டினால என்ன ப்ராப்ளம், ஸோ அதான் காஸ்ட் பேஸ்டு பாலிட்டி வந்துச்சு, ஓகே. பவர்ல ஈக்வாலிட்டி, ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க, இவங்க ஸ்கீம்ஸ் என்னன்னு சொல்லுங்க, அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக நமக்கே தெரிஞ்சிடும். ஸ்கீம்ஸில் 74th அமெண்ட்மெண்ட், பஞ்சாயத்து ராஜ், டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர், பஞ்சாயத்து ராஜ், ரிசர்வேஷன் ஃபார் உமன், ரிசர்வேஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ். இதனால வந்து சோசியல் ஷேரிங் ஆஃப் பவர், ஸோ பவர் ஷேரிங் ஈக்குவலி அப்படிங்கிறது தான் எய்ம். ஆனால் என்ன நடந்தது, இதனால காஸ்ட் ஐடென்டிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்க்ரீஸ் இன் காஸ்ட் ஐடென்டிட்டி, ஸோ காஸ்ட் பேஸ்டு கான்ஃப்ளிக்ஸ், காஸ்ட் பேஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டி விச் இஸ் சப்போஸ் டு பி எ செகுலர் ஒன் இஸ் காஸ்ட் பேஸ்ட். எப்பயுமே அந்த ஒரு நெகட்டிவ் டேர்ம் எழுதிருங்க, தி ஐடியாலஜி ஆஃப் டாமினன்ட் காஸ்ட். டாமினன்ட் காஸ்ட் உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க, ஏற்கனவே அவங்க நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கும், நான் இப்போ பொலிட்டிக்கலாக ரிசர்வேஷன் பண்ணி அவங்களுக்கு கொடுத்ததுனால தே பிகம் டாமினன்ட் காஸ்ட் அண்ட் தே ப்ரோவோக் ஆர் தே பிரிங், நமக்கு முக்கியமான வேர்ட்ஸ்லாம் இருக்கு, ஹாஸ்டிலிட்டி, ஹாஸ்டிலிட்டி, ஆன்டகானிசம், கான்ஃப்ளிக்ட். அது ரொம்ப கீவேர்டாக எழுதிடாதீங்க, நாங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி எழுதிடலாம். ஸோ இட் ப்ரொவோக்ஸ், இட் ப்ரொமோட்ஸ் காஸ்ட் ஐடென்டிட்டி.
ஸோ அவங்களுக்குள்ள இன்டகிரேஷன் வந்துருச்சு. இப்போ இன்டர் லாதா தானே ஓவரால் இன்டகிரேஷன் இவங்களுக்குள்ள இன்டகிரேஷன் வந்துருச்சு, தவிர மற்றவங்களுக்கு அவங்க வரமாட்டேங்குது. எப்படா இந்த 5 வருஷம் முடியும், இந்த கேஸ்ட் பவர்லேருந்து இறங்கணும், அடுத்த 5 வருஷம் எங்களுக்கு வந்துடும்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சென்சம் எக்ஸாம் எழுதான் கீரிப்பட்டி இல்லை அஜிடேஷன்ஸ். சரி, உமனுக்கு உமனுக்கு பவர் ஈக்குவல் கொடுத்தாங்கல்ல, ஃபேமிலிலையும் பவர் ஈக்குவலாகனு கொடுத்தாங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் பண்ணக்கூடாது, ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் மென், சாரி ஈக்குவல் ஒர்க். ஸோ அதெல்லாம் கொடுக்கும்போது உமன் எம்பவர் ஆகிறாங்க. பவர் கொடுக்கறதுனால மேம் எழுதிக்கோங்க எம்பவர்மெண்ட். ஸோ பை ஆஃப் எம்பவர்மெண்ட், எம்பவர்மெண்ட்ங்கிறது பவரை கொடுக்கறது, லைக் ஏபிள் எனேபிள், பவர் எம்பவர். ஸோ நவ் வி எனேபிள் தெம் டு கெட் பவர். ஸோ இப்போ என்ன ஆகுது, ஃபேமிலிக்குள்ள இந்த பவர் கொடுத்ததுனால தான் சண்டை. ஸோ மேபி ஈகாலிட்டேரியன் ஐடியா, மோர் இண்டிவிஜுவலிசம் வித்இன் ஃபேமிலி, இண்டிவிஜுவலிசம், ரோல் கான்ஃப்ளிக்ட். பட் ரோல் கான்ஃப்ளிக்ட் எழுதக்கூடாது. ரோல் கான்ஃப்ளிக்ட் நான் என்ன வேற விஷயம், அதுக்கு என்ன டேர்ம் வச்சுக்கலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை. ரோல் கான்ஃப்ளிக்ட் வந்து எனக்கே ரெண்டு ரோல் வர்றது கான்ஃப்ளிக்ட் தான் ரோல் கான்ஃப்ளிக்ட். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள மேபி இல்லை கான்ஃப்ளிக்ட் இன் டிவிஷன் ஆஃப் லேபர், நான் தான் செய்யணுமா நீ தான் செய்யக்கூடாதா, பிகாஸ் போத் ஆர் ஈக்குவல் பவர். அப்படிதான் அவங்க கன்சிடர் பண்றாங்க. ஓகே, ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் இன் டிவிஷன் ஆஃப் லேபர்னால பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் பவர் வேற எங்கெல்லாம் பவர் இருக்கு, இதெல்லாம் வந்து கடைசியில் திருப்பி நல்லதுன்னு தான் முடிக்க போறானா. சரி, இன்னொன்று வாங்க, அடுத்தது வாங்க, வேற வாங்க, ரீஜனல் டிஸ்பாரிட்டி வாங்க. ரீஜனல் டிஸ்பாரிட்டி எய்ம் ஆஃப் டெவலப்மெண்ட், ரீஜனல் டிஸ்பாரிட்டி எய்ம் பண்ணுறதுக்காக வேற போட்ட ப்ராஜெக்ட்ஸ் பாலிசிஸ் ஏதாவது சொல்லுங்க. பேக்வர்ட் ரீஜன் கிராண்ட், சரி, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஸ்பெஷல் கேட்டகரிசேஷன் ஒரு 6 ஸ்டேட் இருக்கு, அதுக்கு ஒரு ஆர்டிகல் 245 படி பிரசிடென்ட் உங்க கிராண்ட் கொடுப்பாரு. கவர்மெண்ட் வில் அப்பாயிண்ட் ஸ்பெஷல் ஆபீசர்ஸ் டு பர்టిక్యులர் ஸ்டேட். அது ப்ரிலிமினரி இல்ல, அடிக்கடி கேக்குற क्वेश्चन, அதனால அது மட்டும் எனக்கு அந்த ஆர்டிகல் ஞாபகம் இருக்கு 245 நினைக்கிறேன். ஓகே, இதனால வந்து இன்னொரு என்னன்னா, கவர்மெண்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் லைக் நீங்க சொன்னீங்களே கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ட்ரைபல் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஹில் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஒரு ஏதாவது ஒன்று போடுங்க பார்க்கலாம். இல்லை இல்லை இல்லை, சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட், இந்திரா காந்தி கனால், இப்போ சொல்லுங்க பார்க்கலாம் நெகட்டிவ்ஸ். ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் வந்துச்சா, டிஸ்பிளேஸ்மெண்ட், மைக்ரேஷன், போஸ்ட் மைக்ரேஷன், தென் ஸ்டாப்பிங் ஆஃப் ஃபாரஸ்ட் ரைட்ஸ், அவங்களோட ஹேபிட்டேட்டை ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஃபோர்ஸ் மைக்ரேஷன் ஆனால் தான் ஆட்டோமேட்டிக்காக கல்ச்சரல் கான்ஃப்ளிக்ட் வரும், அவன் போய் இன்னொரு இடத்துல மைக்ரேட் ஆவான். தென் ஒரு எக்கனாமிக் அந்த ரீஜனல் டிஸ்பாரிட்டி, எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு இடத்துல இருக்கிறதுனால பீகார் இதெல்லாம் மகாராஷ்டிராக்கு போகிறான், அதனால சண்டை. மைக்ரேஷன், மைக்ரேஷனால சண்டை, இன்னொரு டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டினால, டெவலப்மெண்ட்னால என்ன நடந்துச்சு, டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபோர்ஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், தென் அகெயின் ஏஏஏ அக்செப்டபிலிட்டி ஆஃப் திஸ் எஜுகேஷன் பை ட்ரைப்ஸ். அக்செப்டபிலிட்டி ஆஃப் திஸ் பை ட்ரைப்ஸ் இருக்குல்ல, ட்ரைப்ஸுக்கு போய் நீங்கள் கம்ப்யூட்டர் சி லாங்குவேஜ் படிச்சிருக்கு, நமக்கே இன்னும் சி லாங்குவேஜ் தெரியாது. ஸோ அவனுக்கு போய் நீங்கள் சி சி ப்ளஸ் ப்ளஸ் படிக்கணும் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அக்செப்டபிள், அதுவும் இங்கிலீஷில், இங்கிலீஷ் லாங்குவேஜே தெரியாது, சி லாங்குவேஜ். ஸோ அவங்க லாங்குவேஜில் ஸோ சொல்யூஷன் இஸ் வொக்கேஷனல் ட்ரைனிங் இன் தேர் லாங்குவேஜ், டீச்சர்ஸ் வி ஷுட் ரெக்ரூட் டீச்சர்ஸ் ஃப்ரம் தேர் ட்ரைப்ஸ்.
அவங்கள்ட்டே ட்ரீச் பண்ணி அவங்களை ட்ரெயின் பண்ணி அவங்கள வச்சே டீச் பண்ண வச்சுக்கலாம். ஸோ யூனிவர்சலைசேஷன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், எல்லாத்துக்கும் ஒரே ப்ரோக்ராம். எல்லாருக்கும் மடிக்கணினி வாங்கினா மடிக்கணினி எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியாது. ட்ரைப்ஸ் யூஸ் பண்ண முடியுமா? அவங்களும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிப்பாங்க. பட் ட்ரைப்ஸுக்கு மடிக்கணினி தேவையா தெரியல. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் டெவலப்மெண்ட். டேம் எடுத்துக்கலாம், நர்மதா மீன் சர்தார் சரோவர் டேமில் பிரச்சனை. அதனால வந்து நர்மதா பச்சை வண்டோலன்னு மூவ்மெண்ட் வருது. ஸோ இட்ஸ் எ ரிவோல்ட், ரெவல்யூஷன். அதுக்கடுத்து மூவ்மெண்ட் வந்து அதை ஸ்டாப் பண்ணுறாங்க. அடுத்து அது வரும் சோசியல் கண்ட்ரோல், ரிவைவலிசம் வரும் மூவ்மெண்ட்டில். இந்த பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷன் ஒன்று இருக்குது. இப்போ முன்னாடி பார்த்தோமே ஏஜென்ட், எஜுகேஷன், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எக்கனாமி, ஸ்டேட், இப்போ பார்த்துட்ருக்கோம். இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டில் ஒருத்தர் இருக்காங்க, கவுண்டர் மூவ்மெண்ட்டு. அது அடுத்தது சேஞ்சுக்கு ஆப்போசிட் ரிவர்ஸ் கியர் போட்டு. ஸோ இப்போ டெவலப்மெண்ட் பார்த்துட்டோம் ரைட். ஒவ்வொரு ஏரியாவும் இருக்குது, அர்பனில் ஸ்கியூடாக இருக்குது. ஒருத்தவங்க இன்ஹரண்ட் இன்இக்வாலிட்டிங்கிறது எல்லாத்துலேயுமே எழுதலாம். இன்ஹரண்ட் இன்இக்வாலிட்டினால எல்லாருக்கும் போகலை, இவங்களுக்கு மட்டுமே தான் போகுது. ஸோ அர்பன் பாவர்ட்டி ரேஷியோ இஸ் ஹை. ஸ்லம்ஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்லம்ஸ் ஒரு ப்ராப்ளம். அதுக்கப்புறம் இதே ரூரலில் வந்து இந்த மாதிரி ஃபோர்ஸ்டு மைக்ரேஷன் வந்துடுது. அக்ரிகல்ச்சர் லேண்டை இண்டஸ்ட்ரியல் லேண்டாக மாற்றுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக வேலை இல்லாமல் போயிடுது. அது ஓகே டீல். ஸோ பேட், இதனால வந்து ஃபோர்ஸ்டு ஃபோர்ஸ்டு மைக்ரேஷன், திஸ் தட், டிஸ்பிளேஸ்மெண்ட். அவர் சொன்ன டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அடுத்தது கட்ட நடவடிக்கை என்ன இருக்குது, வேறு என்ன ஸ்டேட் பண்ணணும்? ஸோ எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், மேபி ஓவரால் டெவலப்மெண்ட், ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, லிபர்ட்டி. லிபர்ட்டி கொடுக்கறதுனால கான்ஃப்ளிக்ட் வரும். ரொம்ப எழுத வேணாம், போதும். மேபி 30 marks தான் கேட்குறாங்க, அதனால் மோர் தென் எனஃப் ஃபார் 30 mark க்வெஸ்சன். அடுத்த ஒரு நடவடிக்கை எழுதுமா, சோஷியல் மூமெண்ட். சோஷியல் மூமெண்ட், சோஷியல் மூமெண்ட்னா என்ன? இல்லை சேஞ்சில் ஒரு க்வெஸ்சன் பார்த்துட்டு அதை பார்ப்போமா. வாட் யூ ஃபீல்? டாபிக் எழுதிட்டேங்கிறதுனால அதை பார்த்தே ஆகணும் அப்படிங்க. நீங்கள் பார்க்குறத பார்த்தா அப்படி தான் இருக்கு. நான் டாபிக்லாம் எழுதிட்டேன், நீ அதை அடிக்க முடியாது, அடிச்சுட்டு திருப்பி ஒன்றுன்னு போட முடியாது, இப்படி தானே? இல்லை எது நல்லதோ அதை மாதிரி செய்வோம். உங்களுக்கு எது நல்லதோ அதை சொல்லுங்கள். சோஷியல் சேஞ்சு எல்லாம் சான்ஸ்கிரிட்டைசேஷன் 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 10 தடவை கேட்டிருக்காங்க. இன்னொரு இதுதான் முக்கியமாக நம்ம பார்த்தோமே, இந்த ஏஏஏ பேஸ் பண்ணி நிறைய ஆன்சர் நம்ம எழுத வேண்டியிருக்கும். பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கும், நிறைய ஆன்சர்ஸ் இதை பேஸ் பண்ணி எழுத வேண்டியிருக்கும். என்ன அக்செப்டபிலிட்டி? அக்செப்டபிலிட்டிங்கிறது இட்ஸ் வெரி மச் அ கல்ச்சுரல் ஃபேக்டர். அக்செப்டபிலிட்டி, நீ நிறைய விஷயம் வந்து அக்செப்டபிலிட்டினால தான் சேஞ்ச் ஆகாமே நீ வசக்டமியா டியூபெக்டமியா ஆமா அதுதான் தான் சொல்றேன். வாசக்டமி இஸ் நாட் அட் ஆல் அக்செப்டபிள். ஸோ அதான் வாசக்டமி இல்லை சி, அது நம்ம வாசக்டே இல்லைன்னா பல இதில் வந்து ஸ்டில் ஸ்டெர்லைசேஷன் இட் செல்ஃப் இஸ் நாட் அப்ளபிள். அடுத்து உமன் எப்பயுமே ஸ்டெர்லைஸே பண்ணிக்க மாட்டேங்க, செகண்ட் திங். தென் தேர்ட் இஸ் யூசிங் ஆஃப் கான்ட்ரசெப்டிவ்ஸ், அது அக்செப்டபிள் இல்லைங்கிறாங்க. அதுக்கப்புறம் மதராஸ் எஜுகேஷன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க சில பேர், இங்கிலீஷ் மெடிசனே சில பேர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆயுர்வேதா தான் இருப்போம், சித்தா மருந்து தான் சாப்பிடுவோம்,
ஸ்டில் ஸ்ரீசாந்த் வந்து சர்ஜரி பண்ணுங்கன்னு சொன்னால் அவர் ஒன்று கோஸ் ஆயுர்வேதா, அவர் நார்மல் சர்ஜரி பண்ணிக்க மாட்டார் ஸ்டில். ஸோ அந்த மாதிரி அக்செப்டபிளினால சேஞ்ச் வந்து அஃபெக்ட் ஆகும். சேஞ்ச் ஏஜென்ட் வில் நாட் ஃபுல்ஃபில் இட்ஸ் ஆக்டிவிட்டி. செகண்ட் தான் அஃபோர்டபிலிட்டி. எக்கனாமிக்காக சில நாள் வேலைனால அஃபோர்ட் பண்ண முடியாது. கரெக்டா? ஹெல்த் கேர், சோசியோ கல்ச்சுரல் கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஃபேமிலி பிளானிங் இன் இந்தியான்னு கேட்பாங்க. சோசியோ கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ் இன்வால்வ்ட் இன் ஃபேமிலி பிளானிங் இன் இந்தியா. ஸோ பாவர்ட்டி அப்படிங்கிறது வந்து மேபி அவங்களுக்கு அஃபோர்டபுள் இல்லை. எனக்கு நாலு சில்ட்ரன் இருந்தால் தான் நாலு எட்டு கை. ஸோ அந்த எட்டு கை நீ வந்து இல்லைன்னா ஆயிரும். ஸோ பாவர்ட்டி இஸ் அ பேசிக் திங். அதுக்கப்புறம் இல்லிட்ரஸி, சூப்பர்ஸ்டிஷன், அப்புறம் தான் ரிலீஜன், எல்லாமே வரும். ஒவ்வொன்றுக்கும் இந்த அக்செப்டபிலிட்டி, அஃபோர்டபிலிட்டி, அவைலபிலிட்டி, அடாப்டபிலிட்டி. சரி, இப்போ க்வெஸ்சன் பார்ப்போமா? பஸ் கதை மாதிரி இருக்கா கேட்குறது? தூக்கம் வருதா? எஸ்டி போனதுக்கப்புறம் திருப்பியே பார்க்க மாட்டீங்களா இந்த நோட்டை? இன்னும் கிரீன் ரெவல்யூஷன் ஆஸ் ஏஜென்ட் ஆஃப் சோசியலைசேஷன் இப்போ புதுசாக சிலபஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். கிரீன் ரெவல்யூஷன் எதில் இருக்கு? கிரீன் ரெவல்யூஷன், கிரீன் ரெவல்யூஷன் கிரீன் ரெவல்யூஷன் அண்ட் சோசியல் சேஞ்ச் நம்ம எலாபரேட்டாக பார்த்துட்டு வந்தது. நாங்கள் ஒரு தூரம் பார்த்துக்கோங்க, திருப்பி பார்ப்போம். இதே மாதிரி கிரீன் ரெவல்யூஷன் எழுதுமா? குட் பேடு எழுதுமா இல்லை நீங்கள் எழுதிடுறீங்க? ஸ்டேட்டுக்கு போகிற குட் இன் கிரீன் ரெவல்யூஷன் மாற்றிடும், அவ்வளோதான். ஓகே, கிரீன் ரெவல்யூஷன்னால என்னென்ன நன்மைகள் ஆனது? நீங்கள் அந்த கிளாஸ் வந்துருந்தீங்களா? இருந்ததுல கிரேட். ஸோ எதுக்காக எய்ம் பண்ணது கிரீன் ரெவல்யூஷன்? செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி. ஸோ ப்ரொடக்ஷன், செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு, ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சு, பாவர்ட்டி கூடுச்சு, பாவர்ட்டி குறைஞ்சிச்சு, லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஓகே கூடுச்சு, பாவர்ட்டி குறைஞ்சிருச்சுனாலே, பாவர்ட்டி குறைஞ்சிச்சுனாலே லைஃப் சான்சஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எல்லாமே கூடிரும். தென் பேட், அதே மாதிரி ஓகே இண்டஸ்ட்ரியலைசேஷன் டெவலப் ஆச்சு, ஓகே எக்கனாமிக் வந்து டெவலப் ஆச்சு, எக்கனாமியே டெவலப் ஆயிடுச்சு, அப்படி அது இல்லாமல் ஓகே. அதுக்கப்புறம் இது ஜியாகிரஃபி நீங்கள் எழுதுறதெல்லாம் சோசியாலஜிக்கு வாங்க. அப்படி வாங்க, கிளாஸ்ன்னு வந்துச்சு. இன்னமும் நீங்கள் சங்கர சார் கிளாஸ் மாதிரி இருக்கு. இங்கே என்ன வந்துச்சு? ஃபேமிலி எப்படி மாறிச்சு? ஃபேமிலி ஆஸ் அ யூனிட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கன்சம்ஷன் ஆச்சு. ஏன்னா மெக்கனைசேஷன், மெக்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர், மாடர்னைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர். டிராக்டர்லாம் வந்துச்சுல, புதுசு புதுசாக டிராக்டர் லோன் கொடுத்தாங்க. ஸோ எக்கனாமிக் டெவலப் ஆச்சுங்கிறதுலாம் இது. இதுக்கப்புறம் சோசியல் சேஞ்சஸ் வந்து கிளாஸ் சிஸ்டம், அக்ரேரியன் கேஸ்ட் பேஸ்டு ஸ்ட்ரக்சர்லேருந்து கிளாஸ் பேஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்துச்சு. இப்படி சொல்லுங்கள் இங்கே கிளாஸ் பேஸ்டு வந்துச்சு, அன்டச்சபிலிட்டி கொஞ்சம் போச்சு, ட்ரெடிஷ்னல் ஆக்குபேஷன் போயிடுச்சு,
மாடர்ன் ஆக்குபேஷன் வந்துருச்சு. அக்ரிகல்ச்சர் கேன் ஆஸ் அன் ஆக்குபேஷன் எனிபடி கேன் டேக்ங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. நாட் ஓன்லி தென் இன் ரிலேஷன் டு த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் லேண்ட் சீரிங் ஆக்ட், எல்லாருக்கும் லேண்டும் இருக்கிறதுனால கிரீன் ரெவல்யூஷன் ப்ரொமோட்டட் ஈக்வாலிட்டி எய்ம்டு. அதோட எய்ம் தான் லேண்ட் சீலிங்னால எல்லார்ட்டையும் லேண்ட் இருக்குது. ஸோ லேண்ட் வச்சு எல்லாரும் அட்லீஸ்ட் பொழைச்சிக்குவாங்க. தென் உமன் என்னானாங்க, ஆனாங்களா? அதுதான் நமக்கு பேட்ல எழுதுறோம். என்னதான் கிரீன் ரெவல்யூஷன் பண்ணாலும் உமன் வந்து ரொம்ப அளவுக்கு வந்து இதில் பெருசாக சேஞ்ச் பண்ணல கிரீன் ரெவல்யூஷன். தென் திருப்பியும் நெகட்டிவ்க்கு வாங்க, ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சு. எல்லாரும் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணாங்களா? இல்லை. ஸோ கான ஏற்கனவே இன்ஹரண்ட் அதே தான், நம்ம எப்படி எழுதுறது தான் இன்ஹரண்ட் இன்இக்வாலிட்டி. ஸோ ஜமீன்தாஸ் வந்து மோர் பெனிஃபிட்டட். ரைட், லார்ஜ், ஓகே, லார்ஜ் ஃபார்மர்ஸ், லார்ஜ் ஃபார்மர்ஸ் பிகாஸ் தே ஹேட் த கேபிட்டல். அவங்களுக்கு ஏற்கனவே அந்த கேபிட்டல் இருந்தது, தே கேன் இன்வெஸ்ட். மற்றவங்களால அஃபோர்ட் பண்ண முடியல. தென் லேண்ட் சைஸ் பேஸ் பண்ணி, லேண்ட் சைஸ் பெருசாக இருந்தால் தான் அஃபோர்டபிலிட்டி இருக்குது, லேண்ட் சைஸ் சின்னதாக இருந்தால் அஃபோர்டபிலிட்டி இல்லை. ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் லேண்ட் இன் புவர் பீப்புள் லெட் டு த ஃபெயிலியர் ஆஃப் லேண்ட் சைஸ். இன்னொன்று நம்ம எப்போ எழுதுற ரீஜனல் டிஸ்பாரிட்டி. நார்த் இந்தியாவில் வந்து மேபி பஞ்சாப் ஹரியானாலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, தமிழ்நாட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஆனால் விதர்பா ரீஜனில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த அளவுக்காவது சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. ஸோ இட் கிரியேட்டட் ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் வித்இன் இந்தியா. இட் அ நேஷனல் ப்ரோக்ராம், அஸ் அ நேஷனல் ப்ரோக்ராம் அஸ் ஹோல் ப்ரொமோட்டட் ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ். இதனால் சரி, கிளாஸ் கிளாஸ்னால முக்கியமாக நிறைய கெட்டது நடந்திருக்குமே. கேஸ்ட்லேருந்து கிளாஸ் வந்தாலே கான்ஃப்ளிக்ட் தான். ஸோ அந்த கான்ஃப்ளிக்ட் எக்ஸாம்பிளோடு எழுதணும். கான்ஃப்ளிக்ட் ஆஃப் ஐடியாஸ், கான்ஃப்ளிக்ட் ஆஃப், இன்னும் எக்ஸாம்பிள் என்ன எழுதலாம், caste conflict because it challenged the traditional caste based hierarchy, traditional caste based hierarchy la structure. So conflict varadukana kaaranam nama epoyume eludra oru mukkiyamaana vaarthai nam ponadrave eludhirukonum indra marandido, mobility. So it increased the chances of social mobility, adanalae conflict. ஃபார்மர் சூசைடு, மேபி ஃபார்மர் சூசைடு வச்சு கேட்கலாம், சான்சஸ் ஆர் தேர். ஃபார்மர் சூசைடுக்கும் சோசியாலஜிக்கல் கான்சஸ் கான்சிக்வன்சஸ் காசஸ் ஆர் ஃபேக்டர்ஸ்ன்னு கேட்கலாம். சோசியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் இன் ஃபார்மர் சூசைட் அப்படின்னு கேட்டால் எழுதுங்க, இல்லைன்னா மேபி நம்ம ஃபார்மர் சூசைட் இதில் எழுத வேண்டாம். ஓகே, இல்லை அது மட்டும் இல்லை, நிறைய ரீசன் இருக்குல்ல அவங்க இன்டெப்டட்னஸ்க்கு, பிகாஸ் ஆஃப் த இன்டெப்டட்னஸ், அதான் வார்த்தை. பட் இன்டெப்டட்னஸில் நிறைய காரணம் இருக்கு. இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன்னா, இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன்னால இவங்களுக்கு பாவர்ட்டி ஆகலை, இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன்னால ப்ரைஸ் குறைஞ்சிருச்சு, ப்ரைஸ் குறைஞ்சதுனால இவங்க புவர் ஆகிறாங்க. அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுங்கிற கான்செப்டே அப்புறம் தான் வந்தது. ஓகே, புவர் அப்படின்னாலே அதுவே ப்ளூரல், ரிச்சஸ் இல்லை, ரிச் இட் செல்ஃப் இஸ் அ ப்ளூரல். ரிச் டினோட்ஸ் மெனி பீப்புள். ஸோ ரிச் பிகமிங் ரிச்சர், புவர் பிகமிங் புவரர். ஏழை ஏழையாகவே இருக்கான், பணக்காரன் பணக்காரனே வர்றான். சிவாஜி பாஸ் இப்போ என்ன பேசியிருந்தோம், சூசைட் பற்றி பேசியிருந்தோம். சூசைட்லாம் எழுதாதீங்க, வேண்டாம். சூசைடு வந்து இந்த இடத்துல எழுத வேண்டாம், சோசியல் பேடில் எழுத வேண்டாம். இல்லைன்னா கடைசியில் வேணால் ஒரு ஃபார்மர் சூசைடு வந்து அதிகமாகிடுச்சு, அது இன்னும் இன்இக்வாலிட்டினால தான் அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியல. ரிச் ரிச்சிங் மீன் ரிச்சர் ஆகிட்டே இருந்தால் அந்த வைடன் கேப் வைடன் ஆயிடுச்சு, அதனால சூசைட் வந்துச்சு. கடைசி பாயிண்டாக எழுதிக்கலாம்.
சரி கடைசியில இன்னும் ரெண்டு மூணு பாயிண்ட் இருக்கணுமே ஓகே அக்செப்டபிலிட்டி ட்ரெடிஷ்னல் கிராப்ஸ் எக்ஸாட்டிக் ஸ்பீசிஸ் த இன்வேஷன் ஆஃப் எக்ஸாட்டிக் ஸ்பீசிஸ் டு இதனால ட்ரெடிஷ்னல் அவங்களுக்கு நாலேஜ் இல்லை தே டோன்ட் ஹாவ் த நாலேஜ் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் இன் நியூ எக்ஸாட்டிக் ஸ்பீசிஸ் கல்டிவேஷன் அதனால தே ஃபெயில் இன் ப்ரொடக்ஷன் மேபி இதெல்லாம் வந்து ஜாகிரபிக்கலாக இருக்கு பட் ஸ்டில் சோசியலாஜிக்கலாக எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறது முடிஞ்ச அளவுக்கு மாற்றி ட்ரை பண்ணுவோம் கடைசியாக கன்க்ளூஷன் என்ன எழுதலாம் ஸோ ஃபுட் செக்யூரிட்டி கொண்டு வந்துச்சு இண்டிபெண்டன்ஸ் அப்போ இருந்த 27 அரௌண்ட் 27 மில்லியன் டன்ஸ் வந்து 240 மில்லியன் டன்ஸாக மாறுச்சு ஸோ அந்த ஃபேக்ட் மட்டும் எங்கேயாவது எடுத்து வச்சுக்கோங்க சரி சோசியாலஜிக்கு வாங்க எல்லாமே நம்ம சொல்கிறது எல்லாமே எக்கனாமி சோசியாலஜிக்கெலாம் சோஷியல் ஈக்வாலிட்டி வந்துச்சு கொஞ்சமாவது சேலஞ்சு த ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் போய் ஈக்வாலிட்டி வந்துச்சு ப்ராஸ்பெரிட்டினால் ஒரு அக்ரேரியன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்துச்சு இப்போ அதான் டாபிக் ஸோ சிலபஸை நம்ம திருப்பி எழுதுறது தான் நம்மளோட வேலை இட் ரிசல்டட் இன் த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் அக்ரேரியன் சோஷியல் ஸ்ட்ரக்சர் இன்னொன்று கேஸ்டில் இருந்த அந்த 8 ஆட்ரிபியூட்டில் ஒரு 4 ஆட்ரிபியூட் மறைஞ்சிடும் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் இன்ட்ராக்ஷன் பியூரிட்டி அண்ட் பொல்யூஷன் அன்டச்சபிலிட்டி இதெல்லாம் போயிடும் இம்பி கேஸ்ட் பேஸ்டு எண்டோகமி போய் இப்போ வில்லேஜஸ் நடுவில் இருக்க இந்த கிளாஸ் பேஸ்டு எக்ஸோகமி வந்துருச்சு வில்லேஜ் எக்ஸோகமி முன்னாடியே வில்லேஜ் எக்ஸோகமி இருக்குது ஸ்டில் இப்போது கிளாஸ் பேஸ்டு மேரேஜஸ் வந்துருச்சு கிளாஸ் பேஸ்டு எண்டோகமி கிளாஸ் எண்டோகமி வந்துச்சு சரி அதெல்லாம் எனக்கு எதுனா எது எதுலாம் சிலபஸ் ஒரு 10 ஆட்ரிபியூட் 10 விஷயத்தோட 10 விஷயம் திங் இப்போ ஃபேமிலினா நான் ஒரு நேற்று பார்த்தோம் இல்லையா ஒரு 10 அதில் என்னென்ன சேஞ்சஸ் என்னென்ன வேர்டு சொல்லுங்க பார்க்கலாம் ஃபேமிலி ஒரு 10 வேர்டு திருப்பி பார்க்காம சொல்லணும் சோசியலைசேஷன் ரீப்ரொடக்ஷன் எஜுகேஷன் எக்கனாமி தென் மெம்பர்ஸோட நம்பர்ஸ் ஹைரார்கி ஃபங்க்ஷன் அப்புறம் இந்த இடத்துல எழுதியிருந்தோம் மேம் 4 இந்த பக்கம் ஃபேமிலியோட ஆட்ரிபியூட்ஸ் நம்பர்ஸ் அப்புறம் ஹையரார்க்கி எழுதியிருந்தோம் அத்தாரிட்டி எழுதியிருந்தோம் வேல்யூஸ் அண்ட் நார்ம்ஸு ரூல்ஸு ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஸோ இதை சேஞ்ச் ஆகும் அதான் ஒரு விஷயம்னா ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டால் இந்த ஒரு 10 விஷயம்தான் 10 விஷயத்தில் இட் வில் தே வில் கீப் ஆன் சேஞ்சிங் ஏதாவது ஒன்று எடுத்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ்ஸ் மேரேஜ் எடுத்திங்கன்னா அதோட ப்ரொக்ரியேஷன் ஸ்டாப் ஆகிடும் இல்லை நியூக்ளியர் ஃபேமிலியில் எடுத்திங்கன்னா நம்பர்ஸில் சேஞ்ச் இருக்கும் சிமெட்ரிக்கல் ஃபேமிலினா ஹைரார்கியில் சேஞ்ச் இருக்கும் அத்தாரிட்டியில் சேஞ்ச் இருக்கும் சிங்கிள் பர்சன் ஹவுஸ் ஹோல்டுனா ரூல்ஸே இருக்காது ஸோ எதாக இருந்தாலும் மேரேஜ்னா அதே மாதிரி தான் ஒரு 10 வேர்டு பார்ட்னர் ஏஜ் அதுக்கு ஒரு 10 வேர்டு எழுதணுமே இல்லை மேரேஜ் சம்மந்தப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரிச்சுவல்ஸ் ஏஜ் செக்ஸு கடைசியாக செக்ஸு டவுரி ஸோ இந்த வேர்டெல்லாம் மாறும் எந்த கேஸ்ட் மாறும் பார்ட்னருங்கிறது சாய்ஸ் ஆஃப் பார்ட்னர் எண்டோகமி எக்ஸோகமியாக மாறலாம் ஸோ எதை எடுத்தாலும் கேஸ்ட் அதேமாதிரி சோசியல் ஸ்டாட்டிஃபிகேஷனாக ஒரு 10 கேஸ்ட்டுக்கு ஒரு 10 ஆட்ரிபியூட் கிளாஸுக்கு 10 ஆட்ரிபியூட் ரிலீஜன்னா ஒரு 10 ஆட்ரிபியூட் ரிலீஜன்னா கலெக்டிவ் கான்சியஸ்னஸ்ஸு அதுக்கான ரெப்ரசன்டேஷன் யார் ரிச்சுவல் ஸ்டேட்டஸ் ரிச்சுவல் ஸ்டேட்டஸ் வாட்ச் இஸ் காட் சேக்ரட் ப்ரொஃபேன் டீஸ்ட் ஹவு மெனி காட் இஸ் தேர் ரிலீஜியஸ் ப்ளூரலிசம் ஸோ எதாக இருந்தாலும் இந்த சேஞ்சஸ்க்குள்ளே இதுதான் வரப்போகுது
ஸோ அந்த கீவேர்ட்ஸ் மறந்துக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ தான் எழுத முடியும். இல்லைனா பாயிண்ட் திருப்பி எழுதின பாயிண்டே தான் எழுத முடியும். ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் வேர்ட்ஸ், இந்த வொக்காபுலரி இருந்தால் தான் ஈஸியாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் எழுத முடியும், டக் டக் டக்னு எழுத முடியும். கொஞ்சம் பாயிண்டாக இருக்க மாதிரி இருக்கும் பேப்பர். ஓகேவா? ஸோ கடைசியில் நடந்தது நான் எழுதியாச்சு. அடுத்தது போகலாமா, மூமெண்ட் போகலாமா, சோசியல் மூமெண்ட். இப்போ சோசியல் மூமெண்ட் அப்படிங்கிறது இந்த இதில் எதை எதுக்கு எதுக்காக வருது? ஸோ பிரிங்ஸ் ரெவல்யூஷன். சோசியல் மூமெண்ட் இஸ் எய்மிங் ஃபார் டெவலப்மெண்ட். மூமெண்ட்டுக்கு வந்து ஒரு நாலு நாலு பாயிண்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். மூமெண்ட் ஷுட் ஆல்வேஸ் ஹாவ் அ, சொல்லுங்க ராஜ்குமார். ஃபர்ஸ்ட் ஏஎம்மா ஐடியாலஜி, அது மாதிரி அப்ஜெக்டிவ், ஐடியாலஜி பேஸ்ட் அப்ஜெக்டிவ். ஓகே, தென் ஓகே லீடர் மெத்தடாலஜி, மெம்பர்ஸ் இருக்கணும் முக்கியமா, அவ்வளோதானா? ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு மூமெண்ட்டு. மூமெண்ட்டுக்கு தமிழில் என்னது? இயக்கம். ஸோ நாம் தமிழர் இயக்கம். சரி, ஒரே ஒரு தியரி மட்டும் வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெயின் தியரி. ஸ்ட்ரெயின் தியரிங்கிறது, ஸோ சொசைட்டியில் ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட், அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது சொசைட்டி, அது பேஸ் பண்ணி அச்சீவ்ட் ஸ்டேட்டஸ் இருக்குது. ஸோ வென் தேர் இஸ் நோ ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒருத்தன் ஃபீல் பண்ணான்னா, ஹி அப்பர்ச்சு மீன் அச்சீவ் பண்ணலைன்னா ஹி வில் டெவலப் அ ஸ்ட்ரெயின். இல்லை கான்ஃப்ளிக் வந்தால் ஒரு ஸ்ட்ரெயின். ஸோ இந்த ஸ்ட்ரெயின் வில் வென் இட் ரீச்சஸ் அ த்ரெஷோல் லிமிட், இனிமேல் வந்து மூவ்மெண்ட் பண்ணவே முடியாது, நம்மளால் அச்சீவே பண்ண முடியாது. ஒன்லி வென் தி ஸ்ட்ரக்சர் இஸ் சேஞ்ச் திஸ் கேன் பி அச்சீவ்டு நம்ம நினச்சானா ஹீ வில் கோ ஃபார் அ மூமெண்ட். இப்போ வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியல, அச்சீவ் பண்ண முடியல. ஸோ வில் ஹேவ் டெவலப் அ ஸ்ட்ரெயின். ஸோ டிவியன்ஸ்ன்னு கிட்டத்தட்ட டிவியன்ஸில் என்ன பார்த்தோம், வாட் இஸ் டிவியன்ஸ் ஜெயக்குமார்? டிவியன்ஸ் இஸ் நத்திங் பட் தி டிஸ்ஜங்ஷன் இன் மார்க்கே மட்டன், என்ன சொன்னார் அதை சொல்லுங்க. ஓகே, இட்ஸ் அகேன்ஸ்ட் த காலெக்டிவ் கான்சியஸ்னஸ் ஆஃப் சொசைட்டி. நம்ம ஒரு டெஃபினேஷன் எழுதி வச்சுருந்தோம் என் கிளாஸில், டிவியன்ஸ் அப்படின்னா ஆர்கே மார்டன் சொன்னார், இட் இஸ் அ டிஸ்டிங்க்ஷன் பிட்வீன் கல்ச்சுரலி அக்செப்டட் கோல்ஸ், அக்செப்டட் கோல்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரலி பெர்மிட்டட் மீன்ஸ். ரெஃப்ரெஷருக்கு ஒரு ரெஃப்ரெஷர் கோர்ஸ் வைக்கணும்னு நினைக்கிறேன். மறந்துடாதீங்க, தட்டிருங்க. ஸோ இதுதான் பிரச்சனை. ஸோ வென் தெர் இஸ் அ டிஸ்டிங்க்ஷன் பிட்வீன் அவர் ஆஸ்பிரேஷன்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட், ஆஸ்பிரேஷனுக்கு அச்சீவ்மெண்ட் நடுவில் வந்தால் ஒரு டிசப்பாயின்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும், டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா. ஸோ அது வந்து இல் கிரியேட் அ சோஷியல் ஸ்ட்ரெயின். எல்லாரும் இதே மாதிரி இருப்பாங்கல்ல, ஸோ தே வில் மொபிலைஸ் அண்ட் தே வில் ஃபீல் ஒன்லி அ ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் இன் சொசைட்டி கேன் ஒன்லி ரிமூவ் திஸ் ஸ்ட்ரெயின். இதுக்கு மருந்து என்ன? Only there is a structural change. அப்போ தான் வந்து தேவல்ட்.
இந்த கோர் ஐடியாலஜி மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா எந்த மூமெண்ட் கேட்டாலும் எழுதிடலாம். கதை தான், நார்மல் சினிமா பேஸ் பண்ணி கதை சொல்லுவாங்களா அதே மாதிரி தான். ஹீரோ, ஹீரோயின், வில்லன், சம் கான்ஃப்ளிக்ட், ஃபைட், எண்டு. இதே மாதிரி தான், தெர் இஸ் அ கான்ஃப்ளிக்ட், என்ன வேணாலும் இருக்கலாம். இண்டிவிஜுவல் ஆஸ்பிரேஷன்ஸ் வெர்சஸ் அச்சீவ்மெண்ட்டுக்குள்ளே வந்ததுனால ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெயினால் கான்ஃப்ளிக்ட், தென் ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச். அது எய்ம் பண்ணி மூமெண்ட், அது சக்ஸஸாக ஃபெயிலியராங்கிறது படத்தோட கிளைமேக்ஸ். நாட் ஆல் மூமெண்ட்ஸ் ஆர் சக்ஸஸ்ஃபுல். உல்ஃபா மூமெண்ட் மேபி அது வேறு மாதிரி போயிடுச்சு. அப்புறம் இவங்க இருந்தாங்களே இந்த நேபாளில் இருந்தாங்களே மாதோஷி மூமெண்ட்டா, மாவோயிஸ்ட் மூமெண்ட், நேபாள் மாவோயிஸ்ட். ஸோ அவங்க என்னன்னாங்க, அதே மெயின் ஸ்ட்ரீம்குள்ளே போயிட்டாங்க. நக்சலைட் மூமெண்ட் ஸ்டில் கோயிங் ஆன், நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது. கப்பிகோ மூமெண்ட், கப்பிகோ மூமெண்ட்டா, சிப்கோ மூமெண்ட், சாரி, உத்தரகண்ட், சிப்கோ மூமெண்ட் அப்படிங்கிறதுனால உத்தரகண்ட் வந்துருச்சு, அப்பிகோ மூமெண்ட். அதுக்கப்புறம் ஸ்வதேசி மூமெண்ட், ஸ்வதேசி மூமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் இன் த அன்யூலேஷன் ஆஃப் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். அது எழுதலாம். குவிட் இண்டியா மூமெண்ட் என்னாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாச்சு. இல்லை நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது வேர்ல்டு ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்டு எதை எடுத்தாலும் ஒரு ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரக்சுரல் சேஞ்சு எழுதிலாம். ஸோ இட் அஸ்பைர்ஸ் டு டூ சம்திங். டொமினியன் ஸ்டேட்டஸ், இந்த டொமினியன் ஸ்டேட்டஸ் வேண்டாம் எங்களுக்கு, பூர்ண ஸ்வராஜ், ஸோ லாட் ஆஃப் திங், எதை வேணாலும் எழுதிக்கலாம். இப்போ இந்த பேசிஸில் ரிபெலியன் மூமெண்ட்டோட சின்னது, ரிபெலியனுங்கிறது இம்மீடியட்டாக நம்ம அந்த 1950 மியூட்டினி, மியூட்டினி ஆர் ரிபெலியன், அது இம்மீடியட்டாக ஒரு ஒரு ஸ்பார்க் மாதிரி, இட் கோஸ் ஃபார் அண்ட் இதுக்கும் அதே மாதிரி காசு இருக்கும், லீடர்ஷிப்லாம் இருப்பாங்க, பட் இது வயலண்ட் வே ஆஃப் டூயிங் இட், வயலண்ட் வே ஆஃப் மூமெண்ட்டுங்கிறது. மேபி பீஸ்ஃபுல்லாக கூட மூமெண்ட், சத்தியாகிரக மூமெண்ட்னு கூட இருக்கும், பிகாஸ் அது மெத்தடாலஜி வேற. பாலிகர்ஸ் அதான் வரி கட்ட மாட்டேன் இனிமே, டக்குனு இனிமே நான் வரி கட்ட மாட்டேன், என்ன வேணாலும் பண்ணிக்கோ, இல்லைனா டக்குனு எடுத்துடலாம், அன்பாப்புலர் ஜட்ஜஸ் எல்லாம் சுடுறது. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ மூமெண்ட்னா ஸ்லோ, கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் எவால்வ் ஆகி, ஐடியாலஜி, லீடர்ஷிப்பு, பிளான், இவங்க மெத்தடாலஜி என்னென்னலாம் இருக்கும், அது கொஞ்சம் பிளான்லாம் இருக்காது, இட் கோஸ் ஆன். அது இட்ஸ் அ டீவியன்ஸ், ரிபெலியனுங்கிறது டீவியன்ட். ஓகேவா, இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன போகலாம், என்னென்ன மூமெண்ட்லாம் உங்களுக்கு தெரியும்னு எழுதிடலாமா? இப்போவே நிறைய மூமெண்ட் பார்த்துட்டோம், ஸ்டில் வேறு என்னென்ன மூமெண்ட்னா, மூமெண்ட்டில் ஒரு நாலு டைப் இருக்குது, அந்த டைப்லேருந்து ஆரம்பிப்போம். ரிஃபார்ம் மூமெண்ட், ரிவைவலிஸ்ட் மூமெண்ட், ரிலீஜியஸ் மூமெண்ட். ஓகே, ரிலீஜியஸ் மூமெண்ட் எழுத வேணாம், ரிஃபார்ம் ரிவைவல் மட்டும் வச்சுக்கலாம். சரி, ரிஃபார்ம் மூமெண்ட் என்ன சொல்லுது, வாட் இட் எய்ம்ஸ், வாட் இஸ் ஐடியாலஜி, to change the existing conditions. So existing enna condition, social condition, sociological eludrumla adu history eludna, so conditions nu eludalam, nama sociology eludnala social conditions. It aims to alter the social interaction, adu revival, palayapadi maatradhu revival. So alter the interaction, the way of interaction, alter the social roles, social structure change பண்ணணும் டைப் பண்ணுறாங்க reform movements. என்னென்ன reform movements, example சொல்லுங்க மக்களே, ஒரு 10 each to ராஜாராம் மோகன் ராயோட மூமெண்ட் பேர் சொல்லுங்கன்னா அவங்களோட ஐடியாலஜி சொல்லிட்டே இருக்கீங்க, பிரம்ம சமாஜின்னு சொல்ல மாட்டீங்களா,
பிரம்ம சமாஜ் தானே அதத்தான் எல்லா வேர்டும் ஞாபகம் வருது ஸோ பிரம்ம சமாஜ் மேபி ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர்னு சொன்னால் கூட அவருக்கு எதுவும் மூவ்மெண்ட் இல்லை அவரா மாதிரி ஏதாவது சும்மா சொல்லிட்டே இருந்தார் விடோ ரீமேரேஜ் சைல்டு அபாலிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் சொல்லிட்டு இருந்தார் பட் ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜ் ஃபார்ம் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் வேற வேற என்ன ரிஃபார்ம் மூமெண்ட் ஸோ ஒவ்வொரு மூவ்மெண்ட் எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக் இந்த ஐடியாலஜி அப்ஜெக்டிவ் மெத்தடாலஜி வச்சு ஈஸியாக பிரிச்சிடலாம் ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் யோகமா யோகனவா ஒய் எஸ்என்டிபி ஒய் தென் இளவா மூமெண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் ப்ரெசன்ட் மூமெண்ட் ப்ரெசன்ட் மூமெண்ட்னு எனக்கு ஜென்ரலாக சொல்கிறேன் சொல்லுங்கள் அந்த ரிச் ஸ்பெக்ட்ரம் சின்ன புக்கில் கடைசியில் இருக்கிற ஒரு டேபிள் இருக்கணும் பார்த்துருக்கீங்களா அதுன்னு அப்படியே மைண்டில் வரணும் டக்கு டக்குனு வரிசையாக இருக்குல்ல அந்த ஸ்பெக்ட்ரம் புக்கு இண்டிகோ ரிவோல்ட் இண்டிகோ மூமெண்ட் கிடையாது ஓகே ப்ரெசன்ட் மூமெண்ட்ஸில் இருக்கும் இண்டிகோ ரிவோல்ட் இருக்கும் அப்புறம் இந்த இவர் பண்ணார் தெபாகா மூமெண்ட் சிப்கோ மூமெண்ட் கடைசி ஆமாம் சிப்கோ மூமெண்ட் நம்மால் பண்ண காந்தி ஒரு மூணு பண்ணிருப்பார் கேதா சத்தியாகிரகா இன்னொன்று என்ன பண்ணிருப்பார் ஹங்கர் ஸ்ட்ரைக் சம்பரன் சத்தியாகிரகா சரி ஏதோ ஒன்று இதெல்லாம் பர்சன்டில் இருக்கும் அதில் ஆமாம் அது நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் இல்லை அது வந்து அது என்ன மூமெண்ட் சிவில் டிஸ்அபீடியன்ஸ் மூமெண்ட் சிவில் டிஸ்அபீடியன் மூமெண்ட் கிலாஃபத் மூமெண்ட் ஒவ்வொன்றுக்கும் அந்த இடத்துல அந்தந்த என்னென்ன அப்ஜெக்டிவ் பேஸ் பண்ணியிருக்கு ஸோ பேஸ்னா அப்ஜெக்டிவ் என்ன அப்ஜெக்டிவ் சிவில் டிஸ்அபீடியன்ஸாக இருக்கணும் நம்ம வந்து ஒபீடியன்ட்டாக இல்லைன்னு காட்டணும் அகேன்ஸ்ட் தேர் ஒரு பர்டிகுலர் ஆக்ட் ஸோ இதுக்கு நீ ஆக்ட் இந்த மாதிரி ஆக்ட் போடுறதுனா வந்து பண்ணுவோம் ஸோ இப்போ சுதேசி மூமெண்ட் ஸோ நீங்கள் டிவைட் அண்ட் ரூல் பாலிசிக்கு எகென்ஸ்டாக போகிறோம் ஸோ நாங்கள் எல்லாமே பண்ணுவோம் உன்னோட இதை வந்து நாங்கள் இனிமேல் ஒத்துக்க மாட்டோம் பிக்கெட்டிங் ஆஃப் ஃபாரின் ஷாப் அவங்களோட மெத்தடாலஜி தென் கடைசியில் கல்மினேஷன் கடைசியில் ஏதாவது ஒரு இடத்துல கல்மினேட்டும் ஆகணும் ஏ மூமெண்ட் ஷுட் எண்டு இப்போ மாவோயிஸ்ட் மூமெண்ட் இன் நேபாள் இஸ் கல்மினேட்டட் அவங்க மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ளே போயிட்டாங்க போராடுவாங்க இப்போ தெலங்கானா மூமெண்ட் என்ன ஆயிடுச்சு கல்மினேட் ஆயிடுச்சு பை அக்செப்டன்ஸ் ஆஃப் தெலுங்கானா மூமெண்ட் ஃபார்ம் ஆகி தெலுங்கானா வந்ததுனால முடிஞ்சிருச்சு ஸோ இதுக்கு என்னென்ன காரணங்கள் இங்கே பேடுன்னு எழுதணும் இல்லையா என்னென்ன பேடு எழுதணும் கான்ஃப்ளிக்ட்டு அதாவது இன்ஹெரண்ட் கான்ஃப்ளிக்ட் கம்யூனலிசம் ஃபண்டமெண்டலிசம் அதுக்கு எல்லாத்துக்கும் மூமெண்ட் ரிவைவல் மூமெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் ஆரிய சமாஜ் கோ பேக் டு வேதாஸ் அதுக்கப்புறம் ராமகிருஷ்ண மிஷன் ராமகிருஷ்ண மிஷன் இஸ் இட் எய்ம்ஸ் டு ரிவைவ் ஹியூமனிட்டி சர்வீஸ் டு மேன் இஸ் சர்வீஸ் டு காட் அது ரிஃபார்மும் சொல்லலாம் ரிவைவல் சொல்லலாம் அலிகர் மூமெண்ட்ல ரிஃபார்ம் மூமெண்ட் பக்தி மூமெண்ட் சுஃபி மூமெண்ட் மேபி ரிவைவல் சுஃபி செயின்ட் எல்லாம் பண்ணாங்கன்னா மேபி அவங்க சுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க வஹாபி வஹாபி மூமெண்ட் தியோபந்த் தியோபந்த் மூமெண்ட்டு ரெட் ஷர்ட் அவங்க ரிஃபார்ம் மூமெண்ட் தியோபந்த் ரெட் ஷர்ட்ஸ் தானே அதான் திருப்பி முஸ்லீம்க்கு ஃபண்டமெண்டலிசம் ஸோ ரிவைவலிசமே ரொம்ப போயிடுச்சுன்னா ஃபண்டமெண்டலிசம் நேற்றே பார்த்தோம் இதெல்லாம் ஸோ இதனால் நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா வென் தேர் இஸ் பேட் எலிமெண்ட்ஸ் ஸோ இதுக்கு திருப்பி வேர்டு எழுதுறோம் கான்ஃப்ளிக்ட் டிஸ்பாரிட்டி தென் த்ரெட் லாஸ் ஃபெயிலியர்
டிப்ரிவேஷன். ஸோ எல்லாமே பெரிய பெரிய வேர்ட். ஆக்சுவலி கான்ஃப்ளிக்ட்ங்கிறது கல்ச்சுரல் கான்ஃப்ளிக்ட், கேஸ்ட் கான்ஃப்ளிக்ட், எத்னிக் கான்ஃப்ளிக்ட், இதெல்லாம் கான்ஃப்ளிக்ட். ரீஜனல் டிஸ்பாரிட்டி, இன்இக்வாலிட்டி, முக்கியமான வேர்ட் இஸ் இன்இக்வாலிட்டி. இன்இக்வாலிட்டி, இந்த டிப்ரிவேஷனும் லாட் டிப்ரிவேஷன்ஸ் ஆர் தேர். டிப்ரிவேஷன் ஆஃப் ரைட்ஸ், டிப்ரிவேஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, டிப்ரிவேஷன் ஆஃப் லைஃப் ஈவன், டிப்ரிவேஷன் ஆஃப் மை ஸ்டேட்டஸ், டிப்ரிவேஷன் ஆஃப் மை பொசிஷன். இப்போ பிராமின்ஸே ஒரு அசோசியேஷன் போடுவாங்க, தாம்பிராஸ். தாம்பிராஸ்ங்கிறது தமிழ்நாடு பிராமின்ஸ் அசோசியேஷன். ஸோ அந்த தாம்பிராஸ்னால் அவங்க அவங்களோட ஸ்டேட்டஸ் குறையுது இல்லை பிகாஸ் ஆஃப் திஸ் மொபிலிட்டி. ஸோ தே வில் கோ ஃபார் ஸ்ட்ரெங்கனிங் தேர் பொசிஷன். ஸோ இதெல்லாம் வந்துச்சுன்னா மூவ்மெண்ட் வரும். ஆமாம், அதுதான் நம்ம இப்போ செக்ட் நேத்தா தானே பார்த்துட்டு இருந்தோம். செக்ட் யாருனா ஃபெயிலியர் ஆனவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு செக்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. செக்ட் இன்னும் கொஞ்சம் போனால் மில்லினரின் மூவ்மெண்ட்டாக மாறிடும். செக்ட்ங்கிறது மேபி ரிலீஜியஸ் ஐடியாஸ் உள்ளுக்குள்ளே இருக்காங்க. தேர் நாட் ஆல்டரிங் த சேஞ்ச், தேர் நாட் ஆல்டரிங் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சொசைட்டி. அதே அதை ஆல்டர் பண்ணணும்னு நினைக்கிறது அசோசியேஷன் ஃபார்ம் மூவ்மெண்ட் ஆகிறது. அசோசியேஷன் அண்ட் யூனியன், தே ஆர் நாட் கம்மிங் அண்டர் மூமெண்ட்ஸ். அசோசியேஷன் அதெல்லாம் வந்து தே ஆர் எய்மிங் ஒன்லி ஃபார் பவர், நாட் ஒன்லி பவர், இல்லைனா ப்ரெஷர் குரூப் அட் த மேக்ஸிமம் பார்ட்டி, இல்லைனா ப்ரெஷர் குரூப், இல்லைனா இன்ட்ரெஸ்ட் குரூப். ஸோ அதை நம்ம பவரில் பார்த்துட்டோம், அதனால் இங்கே பார்க்கல. டெவலப்மெண்ட் ப்ராக்ரஸ் குரோத்துக்கு வந்துடுவாங்க. பேசிக்கலி அவங்க எய்ம் ஃபார் பவர் அண்ட் கலெக்டிவ் பார்கெனிங். அது வந்து சோசியல் சேஞ்ச் எய்ம் பண்ண மாட்டாங்க. தே வில் நாட் எய்ம் ஃபார் சோசியல் சேஞ்ச், ரைட்? ட்ரேட் யூனியன் ஃபார்மர்லாம் ஏதாவது சோசியல் சேஞ்ச் பண்ணுறாங்களா? இல்லை இல்லை, அவங்களோட ஃபெசிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க, ரெக்ரியேஷன் பண்ணி கொடுங்க, சம்பளத்தை அதிகமாக கொடுங்க, போனஸ் அதிகமாக கொடுங்கன்னு கேட்பாங்க. பட் மூவ்மெண்ட்டுங்கிறது இதில் ஏதாவது வந்துச்சுன்னா அவங்களே பண்ணவே இல்லை, 8 வருஷமாக போ, பட் ப்ராஃபிட் ஷோஸ் 100% இன்க்ரீஸ் இன் ப்ராஃபிட். ஸோ அப்படி இருக்கும் போது தே வில் ஃபீல் டிப்ரைவ்டு ஆஃப் தேர் எக்கனாமிக் ரைட். ஸோ அந்த டிப்ரைவேஷன் வந்துச்சுன்னா மூவ்மெண்ட்டாக மாறும். அதான் அந்த ஸ்ட்ரெயின் சொன்னேன்ல, ஸ்ட்ரெயின் இருந்துகிட்டே இருக்கும். வென் தே ஃபீல் ஸ்ட்ரெயின் இஸ் நோ மோர் பியரபிள், ஸோ ஐ நீட் மெடிசின், ஸோ தே வில் ட்ரை டு ஆல்டர் த சோஷியல் பேட்டர்ன் ஆஃப் இன்ட்ராக்ஷன், சோஷியல் ப்ராசஸ், சோஷியல் ஸ்ட்ரக்சர், ஆர் ஈவன் த ஹோல் சோஷியல் சிஸ்டம். அதான் முதல் எழுதின வேர்ட். ஸோ இந்த என்னதான் பண்ணி இந்த சோசியல் சேஞ்சில் ஏதாவது ஒன்றா கொண்டு வரணும்னு பார்ப்பாங்க. சம்டைம்ஸ் இட் கேன் ஈவன் ரிவோல்ட். ஓகே, கிளியர் ஆயிடுச்சா? இப்போ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வேற ஒன்று, ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வச்சு நம்ம எழுதுறது தான். குவஸ்டின் பார்க்கலாம் ஒரு 16 மணி நேரத்துக்கு. தென் வி வில் சி வாட் வில் டூ. பாருங்க பாஸ், க்வெஸ்சன் ஏதாவது பாருங்க, பார்த்து சொல்லுங்க. இதில் நம்மளோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி இங்கே இருந்து எந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், கரெக்டாக எப்படி எழுதுறோம், ஆர்டர் எந்த ஆர்டரை யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட்லி க்வெஸ்சன் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம எழுதுறது தான், அதில் தான் யூனிக்னஸ், மற்றவங்களுக்கு நமக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும். கேபிட்டலிசம் அண்டு இல்லை இல்லை, கேபிட்டலிசம் அண்டு ஹவு இட் இஸ் ரெஸ்பான்சிபிள். ஓகே சார். ஸோ ரைட் த காஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஆ பேஜ் நம்பர் நான் பார்த்துக்கிறேன். ஓ 2011ஆ?
ஸோ முன்னாடி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா 2011 இதில் இருக்காது. ஸோ முன்னாடி சொல்லிட்டு இருந்தது தான் த இஷ்யூ இஸ் முன்னாடி ஒரு டைமென்ஷனலாக இருந்தது ஒரு டைமென்ஷனலாக இருந்தது இது வந்து மூணு டைமென்ஷன் என்ன குவெஸ்டின் ரைட் ஷார்ட் நோட் ஆன் கமெண்ட் ஆன் growth and consolidation of middle level peasantry rural india so capitalism in indian agriculture so idhula enna enna varudhu enna enna unit la idhula kandirukku nenikireenga units syllabus la solunga idhula enna enna syllabus la indha idhula question ku enna enna syllabus la enna enna words class to class okay adhukapram rural social structure then economy rural social change say indha naalayum to some extent illa illa okay factors responsible factors responsible adha social change adhula nariya factors irukla so ipo nama social change padikkanum social stratification base panni adhula class मिडिल लेवल पेशेंट्री सो कास्ट एपी क्लासा मार्च अंद क्लास फैक्टर वर्ग कॉन्सिक्वेंस वे कमेंट वे पड़ेटाला सो कॉन्सिक्वेंस वे पड़नों इला सहित मुपद मार्क मे बी मुपद मार्क ईसिया वो एलदा पॉइंट्स नया यूनिट ना पॉइंट्स कसिया एल नमु प्रच्न आडरी எது இம்பார்ட்டன்ட் நம்ம நினைக்கிறோம் ஸோ இப்போ நாலு யூனிட் நம்ம பார்த்துட்டோம் ஃபோர் யூனிட்ஸ் நமக்கு இதோட சரௌண்டிங் 50 வேர்ட்ஸ் இப்போவே தெரிஞ்சிடும் நம்ம எழுத போகிறது 300 வேர்ட்ஸ் தான் இப்போவே 50 வேர்ட்ஸ் தெரிஞ்சிருச்சு அதில் இசு வாஸ் போட்டோன்னா இன்னொரு 50 வேர்ட்ஸ் ஸோ 100 வேர்ட்ஸ் முடிஞ்சிருச்சு ஸோ விச் பாயிண்ட் டு யூஸ் விச் பாயிண்ட் நாட் யூஸ் ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் க்ரோத் அண்ட் கன்சாலிடேஷன் ஆஃப் मिडिल लेवल पेसेंट्री ओके सो नम मुदो सो अग्रेरियन क्लास स्ट्रक्चर पाता सो वर्दान कारण लैंड रिफॉर्म्स सो उरुवारदुक्कु लैंड रिफॉर्म्स जमीनदार सिस्टम लैंड रिफॉर्म्स वर्दा मिडिल लेवल उरुवानांगा फर्स्ट थिंग ओके लैंड रिफॉर्म्स लैंड सीलिंग अवंग कंसोलिडेट आवरदुक्कु कारणम ग्रीन रेवल्यूशन स्टेट स्टेटोड मिनिमम सपोर्ट प्राइस इदु प्लस माइग्रेशन माइग्रेशन आला पोना रेमिटेंस सो इवंग मिडिल लेवल ला पेसेंट्री वंदांगा सो इदनाल कमेंट वेर पण्रांगा फैक्टर्स वंदु कमेंट पण्ण सोल्रांगा कैस्ट बेस्ड क्लास और सब इतनी इनईक्वल वह मिडिल लेवल विदर्भ रीजन अंद रीजन रीजनल डिस्पैरिटी देन हाउ इट इज रिलेटेड टू सो 15 मार्क्स अंदर फैक्टर्स ग्रोथ अंड कंसोलिडेशन और कमेंट पड़े 15 मार्क्स देन हाउ इट इज रिलेटेड टू कैपिटलिज्म इन एग्रीकल्चर அந்த கிரீன் ரெவல்யூஷனை கொஞ்சம் எலாபரேட் பண்றோம் சோ ஃபர்ஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன் ஹைபிரிட் சீட்ஸ் சீட் இட்செல்ஃப் இஸ் காஸ்ட் சோ சீட் ஃபெர்டிலைசர் மெக்கானைசேஷன் அதுக்கு எல்லாமே காஸ்ட் இன்வால்வ்டு தென் அலைட் இண்டஸ்ட்ரீஸ் அக்ரிகல்ச்சர் அலைட் இண்டஸ்ட்ரீஸ் இப்போ மாடர்னா வந்திருக்கு மாடர்ன் அக்ரிகல்ச்சர் அலைட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கேபிட்டல் தேவை ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்போ அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு கேபிட்டல் தேவை रोल आफ स्टेट इतना प्ड्यूस मीन प्मोट पड़े स्टेट अग्रिकलचर सेक्टर प्मोट पड़े स्टेट मिनिमम सपोर्ट प्राइस को डेप्ट वेवर पड़ा डेट वेवर फ्री पवर एक्जैक्टली सब्सिडाइज्ड एनर्जी देन फोरकास्ट मे बी इंफ्रास्ट्रक्चर अंड इंस्टीट्यूशनल फैक्टर्स institutional and infrastructure factors of agriculture adala idhil eludona
ஜாகிரஃபியில் தான் அந்த அட்வைஸ் ட்ரைனிங் அவேர்னஸ்ஸு. நான் இந்த சொன்ன சிலபஸ் அக்ரிகல்ச்சர் ஜாகிரஃபி பேப்பர் டூவில் இருந்த சிலபஸ். இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபேக்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி எதையாவது ஒன்று ரெண்டு ஆர்டரில் பிரிச்சுக்கிட்டு. ஸோ இதனால் வந்து அந்த முன்னாடி கமெண்ட் அடித்தோமே, ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் மிடில் லெவல் கிளாஸ், அதுக்கும் கேபிட்டலிசத்துக்கும் என்ன சம்மந்தம்? ஸோ கிளாஸ் வந்தால் தானே கேபிட்டலிசம். கொஞ்சம் டஃப்பான கொஷின் தான், ஸ்டில் ரொம்ப இந்த மேனேஜபிள் கொஷின் இல்லாமல் இல்லை. கேன் மேனேஜ் திஸ் கொஷின். இவ்வளோ இதுக்கு மேலே மேனேஜ் பண்ண முடியல. வெரி பொங்கல் ஆல்சோ சம் ஹேஸ் சம் எஃபெக்ட். ஸோ கண்ணு அப்படி மூடு. இல்லை இல்லை இல்லை, மேம் இன்னொரு ஒரு க்வெஸ்சன் பார்த்துட்டு வில் பிரேக் தென் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஃபேக்ஷன் இன் ரூரல் லைஃப். ஃபேக்ஷன்னா ஃபேக்ஷன் இது டிவிஷன். ஸோ ரூரல் டிவிஷன் கிளாஸு கேஸ்ட் ரெண்டையுமே எழுதுறவங்க தான். ஃபேக்ஷன் இன் தானே. ஸோ கிளாஸு கேஸ்ட்டு ரெண்டுமே அங்கே இருக்கு. இதில் அது இருக்குது, இது அதில் இது இருக்குன்னு ரூரலை மட்டும் எழுதுகிறோம் எல்லாம். கேஸ்ட் பேஸ்டு கிளாஸு, கிளாஸ் பேஸ்டு கேஸ்ட். இன்னும் பெரிய விஷயம் கிடையாது அந்த விஷயம். அது பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கு. ஐயோ என்ன மூமர் இருக்கே. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஹெல்ப் இன் ரியலைசிங் கோல்ஸ் ஆஃப் பிளான் சேஞ்ச். ஸோ ஹவு ஃபார் கிரேட். இதே தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, டெவலப்மெண்ட்டுன்னு பார்த்தோம்ல, ஸ்டேட்டில் டெவலப்மெண்ட்டுன்னு பார்த்தோம் கடைசியாக டப்பா போட்டு. ஸோ இந்த டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமோட எய்ம் என்ன? ஏதோ ஒரு நல்ல டெவலப்மெண்ட், ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு டெவலப்மெண்ட், மேபி இந்திரா காந்தி கெனல் ப்ராஜெக்ட், இது கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து, இல்லை கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் இன்னும் வேறு ஏதாவது கூட எடுத்துக்கோங்க, என்ஆர்இஜி எடுத்துக்கோங்க, ஏதோ ஒன்று நல்ல ப்ரோக்ராம். அதோட எய்ம் என்ன, அதோட மெத்தடாலஜி என்ன? ஸோ எங்கெங்கே வந்து எப்படி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க பண்ணுறதை பார்த்துட்டு, வாட் ஆர் ஆல் த கான்சிக்வன்சஸ், குட்டு குட்டாக எழுதிட்டே வரும். ஹவு ஃபார் இட் இஸ், என்ன சொல்லணும், ஹவு ஃபார் இட் இஸ். ஓகே, அது என்ன கோல்? ஸோ இது எவ்வளோ தூரம் அச்சீவ் ஆச்சு? இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் பாவர்ட்டி போகணுங்கிறது என்ஆர்இஜியோட கோல். ஸோ பாவர்ட்டி போயிடுச்சா, எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்தா தான் பாவர்ட்டி போகும், எக்கனாமிக் அப்லிஃப்ட்மெண்ட். ஸோ கேரண்டீடு 100 days ஒர்க் அப்படிங்கிறது எய்ம் பண்ணாங்க, கேரண்டீடு 100 days கொடுத்தாங்க, இதனால் பாவர்ட்டி போச்சா? அதுதான் நம்ம ஹவு ஃபார் இட் இஸ், ஹவு ஃபார் தி ஹேவ் பிகம் ரிச்சர். இவங்களுக்கு வந்து அந்த 150 ரூபா 100 நாளைக்கு கொடுத்தோம்னா, மேபி 15,000 ஒரு வருஷத்துக்கு கொடுக்கறதுனால, ஆர் தே பிகமிங் ரிச்? பாவர்ட்டி அலிவேட் ஆகிடுச்சானா? பாவர்ட்டி அலிவேட் ஆகலை. ஸோ இன்னும் இன்ஹெரண்ட் இன்இக்வாலிட்டிஸ் இருக்குது. ஓகே, அதாவது லேட்டன்ட் ஃபங்க்ஷன், மேனிஃபெஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ லேட்டண்ட்டாக ஏதாவது இருக்கும், லேட்டண்ட்டை தான் நம்ம கண்டுபிடிச்சி சொல்கிறோம். அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் லாஸ் ஆனாங்க, மைக்ரேஷன் டு சம் எக்ஸ்டென்ட் ஸ்டாப் ஆச்சு, ஆனால் கல்ச்சர் மாறிடுச்சு. லேசினஸ்லாம் எழுத வேண்டாம், லேசினஸ் அந்த மாதிரிலாம் நம்ம வி கேனாட் டிட்டர்மைன். அது வந்து இண்டிவிஜுவல் தான், இண்டிவிஜுவல் இஸ் லேசி, கல்ச்சர் சொசைட்டி கேனாட் பி லேசி. லெஸ் எஃபிஷியன்ட் பீப்புளோட ஸ்கில் குறைஞ்சிருச்சு, ரெக்குயர்மெண்ட் ஃபார் ஸ்கில் குறைஞ்சிருச்சு. இப்போ ஏதாவது ஒன்று ஸ்கில் பேஸ் பண்ணி ரெக்குயர்மெண்ட் பண்ணுறதில்ல, ஏழையாக இருந்தால் வேலை. ஸோ த ரெக்குயர்மெண்ட் ஃபார் ஸ்கில் ஹேஸ் ரெடியூஸ். அதுக்கப்புறம் கிரிட்டிக்கலி எக்ஸாமின். ஸோ ஒவ்வொரு ஏரியாஸ் வைஸ் யூனிவர்சலைஸ்டு, எல்லா ஏரியாவுக்கும் அதேமாதிரி பண்ணக்கூடாதுல்ல. பீகாரில் ஓகே அக்செப்டட், நல்லா இருந்திருக்கலாம். யூபியில் நல்லா இருந்துக்கலாம், மேபி ஒரிசாவில் நல்லா இல்லாமல் இருக்கலாம். ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்ச ஒன்று. க்ரீன் ரெவல்யூஷன் எடுத்துக்கிட்டோம்னா இட்ஸ் ஈஸி டு ரைட். நார்த் இந்தியாவில் நல்லா இருந்துச்சு, தமிழ்நாடு நல்லா இருந்துச்சு, பட் ஆந்திராவில் அவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. ஏன்னா வாட்டர் ரிசோர்ஸஸ் இல்லை, இரிகேஷனுங்கிற ஒரு ஃபெசிலிட்டி க்ரீன் ரெவல்யூஷன் ஃபஸ்ட் க்ரீன் ரெவல்யூஷனில் இல்லை, ஹைப்ரிட் சீட்ஸ் மெக்கானிசம் மட்டும்தான்.
ஸோ இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸை கொடுக்காமல் விட்டதுனால தப்பு. ஸோ ஒன் சைடு ரியாலிட்டி ஆகிடும், கான்ஃப்ளிக்ட் வரும். அப்புறம் நம்ம எழுதுறது தான் கான்ஃப்ளிக்ட் வரும். கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னால வர கான்ஃப்ளிக்ட் ஸ்டேட்டஸை இது பண்ணுறதுக்காக ரிச் வந்து ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க. வேற பெசன்ட் மூமெண்ட்ஸ் இருக்கலாம், ஒரு கம்யூனிட்டி இது பண்ணலாம்னு இருக்கலாம், ஆர்டிசன்ஸ்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க. இனிமேல் ஏதாவது ஒன்று எடுத்து ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி வீல் ப்ரெசென்ட். தயவு செஞ்சு எழுதி பாருங்க, எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஃபார்முலா தான் நான் சொல்லி கொடுத்துடும். ஸோ எல்லாமே இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் எழுதும் போது யூ வில் டெஃபினெட்லி ஃபீல் டிஃபிகல்டி. அந்த இடத்துல வேர்டு ஞாபகம் வராது. ஸோ என்ன டிஃபிகல்ட்டி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள், செல்ஃப் அவலேஷன் பண்ணுங்கள். இது வேர்டு தெரியலையா, டைம் தெரியலையா, ஆர்டர் மாறுதா. ஸோ ப்ளீஸ் செக் யுவர் செல்ஃப். நீங்களே ஒரு எவாலுவேஷன் வச்சுக்கிட்டால தான். அன்ஃபார்ச்சுனேட்லாம் ரெண்டு நாளாக எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் இன்னும் கொஞ்சம் மோர் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பேன். ஸ்டில் இன்னும் 2 கிளாஸஸ் இருக்குது, மேபி இன்னும் 2 கிளாஸஸில் எவ்வளோ எஃபிஷியண்டாக பண்ண முடியுமோ வில்ஸ். கம்பேரிசன் இன்னும் பார்க்கவே இல்லையா? சரி பார்க்கலாம். திங்கர்ஸ் ஒரு நாள் ஃபுல்லாக பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுவோம், ஒரு ஒன் ஹவர் திங்கர்ஸ் ஃபுல்லாக. அதில் என்னென்ன சாப்டர் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் உங்களை சேர்க்கலாம் வேணா ஒரு நாள் பார்ப்போம். நாளைக்கு நாளைக்கோ நாளை கழிச்சோம் இந்த இந்தியன் திங்கர்ஸ் முடிஞ்சு நீங்கள் நான் படிச்சிடறேன். இந்தியன் திங்கர்ஸ் நாளைக்கு பார்ப்போம்.